அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிற்பகல் பாட வேளை தொடங்குகிறது. உலக பொருளாதார நிலைமை என்பது இன்றைக்கு ரொம்பவும் சிக்கலுக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இது இந்த நாடு அந்த நாடு என்று இல்லாமல் ஒரு பொருளாதார திண்டாட்டம் என்பது உலகமெங்கும் வரும் என்று பல பொருளாதார அறிஞர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டும் விவாதித்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த சூழலில் நம்முடைய இந்திய குடிமைப்பணி தேர்வை ஒட்டியும் அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாதார சிக்கலை மையப்படுத்தியும் இன்றைக்கு குளோபல் எக்கனாமிக் சினாரியோ என்ற அந்த தலைப்பில் உலக பொருளாதாரம் எந்த நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதையும் அது தொடர்பாக நம்முடைய இந்த ஐஏஎஸ் தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்களை மனதில் கொண்டும் புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா அவர்கள் நம்மோடு பேசுவதற்கு வந்திருக்கிறார். அவரை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் எந்த தொலைக்காட்சியை திருப்பினாலும் பொருளாதார பிரச்சனைகள் பற்றிய விவாதங்கள் வருகிற போது உடனடியாக அழைக்கப்படுகிற முதல் நபராக இருப்பவர் வெங்கடேஷ் ஆத்ரேயா அவர்கள். அப்படிப்பட்ட அந்த நிபுணர் பொருளாதார அறிஞர் இப்போது உங்களிடத்தில் உலக பொருளாதார சூழலை பற்றி குளோபல் எக்கனாமிக் சினாரியோ என்ற தலைப்பில் பேசுவதற்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். தெளிவா கேக்குதா? நல்லா கேக்குது சார். மாணவர்களுக்கு தெளிவா கேக்குது சார். வணக்கம். வணக்கம். தொடங்கலாமா? தொடங்கலாம் சார். நீங்க தொடங்கலாம். ஆமா, நான் இந்த வகுப்புடைய வகுப்புடைய பொருள் சார்ந்த சில வளங்களை பிறகு நான் இமெயில்ல உங்களுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கு நம்ம பொதுவாக ஒரு பார்வைய பத்தி பேசுவோம். ஏன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துல வந்து எல்லா விஷயங்களும் சொல்ல முடியாது. அதான் நீங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா படிக்கிற மக்கள் இந்த முறையில பல ஊடகங்களும் படிச்சுருப்பீங்க, பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ லெட் அஸ் டேக் அ குயிக் ஓவர்வியூ. ஒரு 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 பருந்து பறவை என்ற முறையில இன்றைய சமகாலத்தில் உலக பொருளாதார நிலைமை எப்படி காட்சி அளிக்கிறது, படித்த சினாரியோ என்று சொல்றோம் இல்லையா. முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு பெருமளவிற்கு உலகமயமாக்கப்பட்ட ஒரு உலக பொருளாதார அமைப்பு. அப்படின்னு சொன்னா நாடுகளுக்கு இடையேயான எல்லைகள் பெரும் தடைகளாக இன்றைக்கு இல்லை. அந்த எல்லைகளை தாண்டி வணிகம் நிகழ்கிறது, மூலதனம் அங்கும் இங்கும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. அது செல்லும் திசை வழிகள் எல்லாம் ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும் நிர்ணயிக்கப்படுவதில்லை. பல நாடுகளுடைய மிகப்பெரிய தொழில் மூலதனக்காரர்களோ பண முதலாளர்களோ அவர்கள் மேற்கொள்ள நடவடிக்கை, பெரிய பெரிய கம்பெனிகள், ஃபினான்ஷியல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, இப்போ அமேசான் மாதிரி அல்லது வந்து கூகுள் மாதிரி, இப்படி மிகப்பெரிய தொழில்நுட்ப அல்லது தொழில் சார்ந்த கம்பெனிகள், பெரும் கம்பெனிகள், பெரும் பிரம்மாண்டமான ஏகபோக கம்பெனிகள், உலக சந்தையே கைவசம் வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வலுப்பெற்ற மகாசுர கம்பெனிகள், அவர்களுக்கு பின்புலமாக நிற்கக்கூடிய அவரவருடைய நாடுகளின் அரசுகள், இதற்கு மத்திய தான் இந்தியா போன்ற ஒரு பின்தங்கிய பலருகின்ற நாடு என்பது ஒரு எதிர்நீச்சப்பட வேண்டிய சூழலும் இருக்கு. உலக பொருளாதாரத்தை பற்றி ஒன்று நம்ம துவக்கத்திலேயே பதிவு செய்ய வேண்டியது, இது ஒரு சமமற்ற பொருளாதார அமைப்பு. எல்லா நாடுகளும் ஒரே இடத்துல இல்லை. வரலாற்று ரீதியாக ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு புதிய பொருளாதார அமைப்பு, இன்றைக்கு பரவலாக நம்ம முதலாளித்துவம் கேபிட்டலிசம்னு சொல்றோம், அது மிக வேகமாக பரவி மேலை நாடுகளில் பிரிட்டனில் துவங்கி ஏறத்தாழ ஒரு 300 ஆண்டுகளில் உலகையே அது கைப்பற்றி பின்னர் அதற்கு பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் இன்றும் அது உலகத்திலே கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கு அதற்கு உடைப்பு ஏற்பட்டாலும் ஒரு மாற்று அமைப்புகள் முன்வைக்கப்பட்டாலும் இன்றும் உலகத்தினுடைய பெரும்பகுதி நாடுகளில் நிலவுகின்ற அமைப்பை நம்ம பொதுவாக ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமின்னு சொல்றோம். அதனுடைய பொருள் சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு ப்ராஃபிட் என்ற இலக்கால் உந்தப்படுகின்ற பொருளாதார அமைப்பு. இது இதனுடைய
விளைவுகள் என்னங்கிறது பேசலாம். அந்த பின்புலத்தில் இந்த உலக முதலாளித்துவ வளர்ச்சியில் அனைத்து நாடுகளும் சமமாக பங்கேற்கவில்லை. ஒரு பெரும்பகுதி நாடுகள் காலனிகளாக மாற்றப்பட்டு அடிமைகளாக இருக்க வைக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு இந்த நூற்றாண்டின் போன நூற்றாண்டினுடைய 1914 முதல் உலக போற போது நீங்க ஒரு வரைபடத்தை பார்த்துருந்தீங்கன்னா விடுதலை பெற்ற நாடுகளே விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் அதுக்கு பிறகு மாற்றங்கள் வந்திருக்கு. 1917 ரஷ்ய பெரும்புழ்ச்சி நிகழ்ந்தது. அதுக்கு பிறகு வந்து கிரேட் டிப்ரெஷன் பெரும்புழ்ச்சி 30களில் மேலாளர்கள் நிகழ்ந்தது. அதுக்கு பிறகு 2nd World War இதெல்லாம் முடிஞ்சு வரும்போது 2nd World Warக்கு பிறகு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார நிலைமை மாறுகிறது. ஏராளமான விடுதலை பெற்ற நாடுகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஓரளவிற்கு காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி விடுதலை பெற்ற நாடுகளில் சொந்த கால நின்று வளர வேண்டும் என்ற வேட்கை இருக்கிறது. இதெல்லாம் ஒரு ஷேப் பண்ணுது உலக பொருளாதாரத்தை. இருந்தாலும் வரலாற்று ரீதியாக லீடிங் பிளேயர்ஸ் என்ற முறையில் மேலை நாடுகளின் கைகளில் சில சொல்லலாம். ஒன்று உலக சந்தைகளில் அவருடைய ஆதிக்கம், உலக பண பட்டுவாடா நிதி சார்ந்த விஷயங்கள் அவருடைய ஃபினான்சியல் செக்டருடைய ஆதிக்கம், அதே மாதிரி மார்க்கெட்ஸ் சந்தைகள் நிதி இப்படி தொழில்நுட்பம் மிக முக்கியமாக அநேகமாக நவீன தொழில்நுட்பத்தின் பெரும்பகுதி ஆதிக்கம் வந்து அவங்க கையில் தான் இருக்கு என்பதை யதார்த்தமான உண்மை. இதை விட்டு என்னக்கூடிய வேலைநாடு கையில் தான் அதிகமாக இருக்கு. அங்கங்கு பரவிருக்கு புதிய இப்போ தென்கொரியா சைனா போன்ற நாடுகள் இந்தியா ஒரு துறைகளில் நம்மலாம் வந்து இது பண்றோம். ஆனால் மெயினாக வந்து மொனோபோலி ஆஃப் டெக்னாலஜி, மொனோபோலி ஆஃப் மார்க்கெட்ஸ், மொனோபோலி ஆஃப் ஃபைனான்ஸ், மொனோபோலி ஆஃப் மீடியா ஊடகங்கள் என்ன செய்தி சொல்லுது என்பதை கூட அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. இன்றைக்கு வந்து உலகத்தில் நம் கிடைக்கின்ற பல செய்திகள் வந்து ராய்ட்டர் மூலமாகவும் ஏஎஃப்பி மூலமாகவும் கிடைக்கிதுன்னா அந்த அந்த செய்திகளுக்கான ஊற்றுகளாக அவங்க இருக்கிறாங்க. வேலை நாடுகளுடைய கம்பெனிகள் இருக்கிறாங்க. இது யதார்த்தமான ஒரு உண்மையை நம்ம சந்திக்கிறோம். இது தப்பா ரைட்டா இருந்தது பிரச்சனை இல்லை, இது யதார்த்தம். இதற்கு மத்தியில உலக பொருளாதாரம் என்று ஒன்று மிக நெருக்கமாக இன்றைக்கு பிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு இந்த உலகமயமாக்கல் என்று சொல்றோம் பாருங்க மீண்டும் மீண்டும் அது இன்றைக்கு நேற்றுக்கு நடந்ததல்ல. இயல்பாகவே வந்து ஒரு முதலாளித்துவ வாய்ப்புன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா அதனுடைய நோக்கம் லாபம். முதலில் நம்ம சொல்லணும், இப்ப லாபம் வீட்டுனா ஏன் உள்ளூர்ல மட்டும் பண்ணணும், ஏன் ஒரு தொழிலை மட்டும் வச்சு பண்ணணும்? அப்போ பல துறைகள் தொடர் நடவடிக்கைகள் அநேகமாக மானுடத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் லாப வேட்கைக்கு உட்படுத்த முடியுமா என்ற பாதையில் பயணிப்பதுதான் முதலாளித்துவம். அதே போன்று நாடுகளின் எல்லைகள் அதுக்கு ஒரு பொருட்டல்ல, அப்போ உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சமகால உலகமயமாக்கலை பற்றி பத்தொன்பதாவது அறிஞர்கள் எங்கல்ஸும் மார்க்ஸும் அதனுடைய தமிழ் கட்சி அறிக்கைங்கிறது சொல்றாங்க. அது ஒரு ஆச்சரியமான டாக்குமெண்ட் அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நமக்கு அதிகம் தெரியாது. பட் அந்த டாக்குமெண்ட்ல குளோபலைசேஷன் அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கு பார்க்கக்கூடிய வார்த்தைகள் பண்றாங்க. இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வது என்னன்னு சொன்னா இன்றைக்கு உலகம் அளவில் ஒரு ஆதிக்க அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு உலக நாடுகளை இன்றைக்கு பிணைத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த அந்த உலக நாடுகளை பிணைத்திருக்கின்ற உலக மயமாக்கி வருகின்ற முதலாளித்துவ அமைப்பு ஏராளமான சாதனைகளையும் படைத்திருக்கிறது. பிரம்மாண்டமான தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் நவீனங்கள் வந்திருக்கின்றன. நாடுகளுடைய வருமானங்கள் அதிகரித்திருக்கின்றன. இன்றைக்கு வரலாறு காணாத அளவுக்கு வாழ்க்கை தரங்கள் அங்காங்கு உயர்ந்திருக்கின்றன என்றெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம். மறுபக்கம் மாநில மீறல் இப்படி பல பிரச்சனைகள், வறுமை, வேலையின்மை, இப்படி இதுவையெல்லாம் தீர்வு அடையவில்லை என்பதையும் பார்க்கிறோம். ஒரு முரண்பாடான சூழலை பார்க்கிறோம். ஒரு பக்கம் பிரம்மாண்டமான தொழில்நுட்ப வளர்ச்சி, இதை லாப வேட்கை வந்து முதலீடுகளை ஊக்குவிக்கிறது, தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க வைக்கிறது, போட்டியின் அடிப்படையில் தொழிலாளி முதலாளி முரண்பாட்டின் அடிப்படையில் புதிய தொழில்நுட்பம் வந்துகிட்டே இருக்கு. மெக்கனைசேஷன் வந்துட்டே இருக்குது, ஆட்டோமேஷன் நடக்குது, இண்டஸ்ட்ரி அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. அதனுடைய பயன்கள் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வான முறையில் பகிர்ந்து கொள்ளப்படும் பொழுது இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி கூட இந்த உலகில் பசி பிணி போன்ற விஷயங்களே போக்க முடியவில்லை. இந்த இந்த முரண்பாடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இது யதார்த்தம். இதையும் இனி நாளைக்கு நம்ம தீர்க்க போறதில்லை. இப்படிப்பட்ட ஒரு உலக பொருளாதார அமைப்பு என்பது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், மிகவும் சிக்கலான அமைப்பு. ஏன்னா ஒரு பக்கம் நாடுகள் இருக்கு, நாடுகளுக்கு அரசாங்கங்கள் இருக்காங்க, அரசாங்கம் குழுவை உருவாக்குது. இது ஒரு பக்கம் ஒரு 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 ட்ராக் ஓடுது. ஆனா மறுபக்கம் வந்து பன்னாட்டு கம்பெனிகள் இருக்கிறாங்க, நாடுகள் எல்லைகளை கடந்து அவங்க போறாங்க, எல்லா நாடுகளையுமே பிசினஸ் பண்றாங்க.
தொழில் நடத்துறாங்க, ஆட்ட வேலைக்கு அமர்த்துறாங்க, உலக சந்தையில போய் பொருள் விற்கிறாங்க. அப்ப இது ஒரு இரண்டு மூன்று இண்டிபெண்டன்ட் போர்சஸ் ஆக்ட் பண்ற மாதிரி, ஒரு பக்கம் கவர்மெண்ட்ஸ், ஒரு பக்கம் கம்பெனிஸ், ஒரு பக்கம் மக்கள், இப்படி பல வகையான போர்சஸோடைய அவுட்கமா தான் இன்றைக்கு நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கு நாம் பேசுகின்ற பிரத்யேக சூழல் என்பது, ஒன்று கொரோனா பெருந்தொற்று. 2020 ஆண்டு ஜனவரி இறுதியில தான் நம்ம இந்தியாவில் முதல் முதல்ல கேரளாவில் இருந்துச்சோம். பிறகு அது உலகம் போறா நம்ம வந்து பரவிருக்கவங்க தெரியும், என்ன ஏது எப்படி வந்துங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் போல, அதை பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாருக்குமே என்ன தெளிவாக தெரியுதுன்னா, ஒரு பயங்கரமான ஒரு வைரஸ் COVID-19 அழைக்கப்படுகின்ற இந்த பெருந்தொற்று என்பது முழுமையாக நாட்டின் அன்றாட வாழ்க்கையை புரட்டி விட்டது. எல்லா நாடுகளிலும், வெளி நாடுகள் உட்பட பணக்காரர்கள் என்ற வித்தியாசம் இல்லாம, தொற்றை எதிர்கொள்வதற்கு நாடுகள் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிற சூழல்ல இது ஒரு முக்கியமான அம்சம். இந்த பெருந்தொற்று அதை ஒட்டி வந்திருக்கக்கூடிய நாட்டடங்கு நடவடிக்கைகள், லாக்டவுன் சொல்றோம், இதெல்லாம் வந்து எக்கானமியை பாதிச்சிருக்கா? பாதிச்சிருக்கு, கடுமையா பாதிக்கிறது, இயல்பு தவிர்க்க முடியாது. ஆனா இன்னொன்னு என்ன சொல்ல வேண்டியிருக்கேன்னா, இந்த பெருந்தொற்று வருவதற்கு முன்பாகவே 2020 ஜனவரி மாதம் இந்த பெருந்தொற்று விடிக்குது. இந்திய நாட்டை பொறுத்தவரையில 2019 நம்முடைய நெருக்கடிகள் அந்த நிலையை துவங்கிடுச்சு. ஒரு நினைவு இருக்கும், 19 பல பெரிய தொழிலதிபர்கள் வந்து எங்களால் பிஸ்கட் விற்க முடியல, ஆட்டோ விற்க முடியல, கார் விற்க முடியலன்னு சொன்ன ஞாபகம் இருக்கும். அதை ஒட்டி அரசு நடவடிக்கை எடுத்தது, அதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு பக்கம் இருக்கு. அது கூட இன்னைக்கு நம்ம பேச முடியாது. ஆனா இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகில் பல நாடுகளில் 2019-20 ஆண்டில் பிரச்சனைகள் அதிகரித்திருந்தன. உலக பொருளாதார நிறுவனங்கள் பலது இதை பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்றாங்க. உலக வங்கி இருக்கு, பன்னாட்டு நிதியம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்கு, ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு, இந்த யூஎன், அதே மாதிரி பணக்கார நாடுகளின் கூட்டம் OECD, ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் டெவலப்மெண்ட், ரிச் கண்ட்ரிஸ் கிளப். இந்த OECD, யூஎன், IMF, வேர்ல்ட் பேங்க் போன்ற அமைப்புகள் இந்த ஆண்டின் துவக்கத்தில் 2020 ஜனவரியில் அல்லது மார்ச்ல உலக பொருளாதாரத்தை பற்றி சில மதிப்பீடுகள் வெளியிடுறாங்க. ஆனா பெருந்தொற்று பரவிய பிறகு அந்த மதிப்பீடுகளை திருத்த வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படுது. அப்போ ஒண்ணு என்னன்னா, 2020 துவக்கத்திலேயே இந்த ஆண்டு கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும், மிகப்பெரிய மீழ்ச்சி இருக்காது. ஏன்னா எந்த பின்பலம் என்று பார்த்தீங்கன்னா, உலகம் பிரம்மாண்டமா மாறி வருது, அது மீண்டும் மீண்டும் வந்து மனசு வச்சுட்டு வேண்டியது. இப்போ 1945-50 ஆண்டுகளில் ஏராளமான நாடுகள் விடுதலை பெற்றது, அதன் விளைவாக ஒரு புதிய உலகம் ஏற்பட்டது. அது அந்த சூழலை தான் வளரும் நாடுகள் ஓரளவுக்கு முன்னேற முடிந்தது, மேலே நாடுகளின் பிடியிலிருந்து விடுபட்டு சொந்தக்கால நின்று வளரக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்ள முடிந்தது. ஆனால் விரைவில் அந்த காட்சி மாறுது. 1980 வரும்பொழுது மீண்டும் மேலை நாடுகள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் பல முக்கியமான மாற்றங்களை கொண்டாங்க. IMF, உலக வங்கி மூலமாக வளரும் நாடுகளின் மீது கட்டுப்பாடுகளை விதிப்பது, ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்று போன்று வருது. அதே மாதிரி உலக வர்த்தகம் மூலமாக பல கட்டுப்பாடுகளை அவங்க கொண்டு வர முடியுது. அப்போ 90 வரும்பொழுது குறிப்பாக வேலை நாடுகளுக்கு எதிராக வளரும் நாடுகள் போராடி கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு ஓரளவுக்கு உதவி அளிக்க முன் வந்த சோசியலிச முகாம் சிதைவுற்று அப்படியே தகர்ந்த போது, அப்போ சோசியலிசம் அழிந்து போகுது. அப்போது 90களிலிருந்து மீண்டும் பழைய சூழல் மேலை நாடுகளின் வலுவான ஆதிக்கம் என்பது உலக பொருளாதார அமைப்பில் மீண்டும் நிலைநாட்டப்படுது என்பது ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம். 91 பிறகு அந்த ஒரு துருவ உலகம், யூனிபோலார் உலகம் சொல்றோம் இல்லையா, அந்த நோக்கி உலகம் போய்கிட்டு இருக்கு என்பதையும் பார்க்கணும். ஆனால் அது அப்படியே நீடிகள், உலகத்தில் மாற்றங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ 1991-2020 அப்படின்னு 30 அழிச்சு பாருங்க, இந்த 30 என்ன ஆயிருக்கு. இதுல வாட்டர் ஷெட் அப்படின்னு சொல்லணும்னா, 1991 வந்து ஒரு வேலை நாடுகளில் மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக கருதப்பட்டது. சோசியலிஸ்ட் அவங்க வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க, சீன முதலாளித்தம் தான் வந்து ஸ்ட்ராங்கா நிற்க போகுது என்ற கருத்துக்கள் கொண்டு பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருந்த காணொலிகள் நீங்க பார்க்கலாம். ஒரு முக்கியமான வரலாற்று ஆசிரியர் யூஎஸ்ல இருந்து, அவர் வந்து ஃபுகுயாமா, பிரான்சிஸ் ஃபுகுயாமா, எண்ட் ஆஃப் ஹிஸ்டரியில ஒரு புக் எழுதினார். வரலாறு முடிஞ்சு போச்சு, நீங்களாம் வீட்டுக்கு போகலாம், கேம் முடிஞ்சு போச்சு, கேபிட்டலிசம் இஸ் வந்த கேம், அந்த பாணியில் இந்த பாலிடிக்ஸ்ல நம்ம போக வேண்டியதில்லை. பட் பாயிண்ட் என்னன்னா, அவர் எழுதி அடுத்த ஒரு 20 2007-2009 ஆண்டுகளில் 2008 உலக முதலாளித்துவம் மிகப்பெரிய நெருக்கடியே இருந்து கொண்டது.
முக்கியமா அதுல மையமான அம்சம் மாற்றம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்பெல்லாம் வந்து முதலாளித்துவம் சொன்னா தொழிற்சாலைகள் முதலீடுகள் அப்படி நம்ம யோசிப்போம். இப்ப வந்து பணம் என்ற வடிவத்தில் நிதி மூலதனம் உலகம் முழுவதும் இன்றைக்கு உதவி வருகிறது. இது ஒரு புதிய நிலைமை. இது இந்த நிலைமை இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. 1870s இருந்து உலக முதல் உலக போர் வர வரைக்கும் அந்த 30 ஆண்டுகள் அதே மாதிரி ஒரு ஃபினான்சியலைசேஷன் நடந்தது. ஃபைனான்ஸ் கேபிட்டல் உலகம் போற சென்றது. வெள்ளை இப்போ இந்தியாவில் வெள்ளையராட்சி போயிருந்தது. 1960களுக்கு பிறகுதான் பிரிட்டிஷ் முதலாளிமார்கள் கேபிட்டல் இங்கே கொண்டாந்து பஞ்சாலைகள் மற்றெல்லாம் அமைச்சாங்க. ரயில்வே டெவலப் ஆச்சு 1850s பிறகு. ஸோ ஒரு ரவுண்ட் ஆஃப் கேபிட்டல் டெவலப்மெண்ட் இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு ஃபைனான்ஸ் சென்றது போன்று பல நாடுகளுக்கு வெளிநாட்டு ஃபைனான்ஸ் சென்றது முதலீடுகளை மேற்கொண்டது அப்படின்னு ஒரு ஃபைனான்சியலைசேஷன் நிதி மூலதன மயமாக்கல் என்று நிகழ்ந்தது. ஆனால் அது ஒரு முதல் உலக போரில் கட் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. முதல் உலக போர் பெரும் வீழ்ச்சி, இரண்டாம் உலக போர் 30 ஆண்டு காலம் அது அப்படியே தடைபட்டு போச்சு. அதுக்கு பிறகு இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு மேலை நாடுகள் முழுக்க முழுக்க தங்கள் வளர்ச்சியிலே கவனம் செலுத்தினாங்க, வளர்ந்த நாடுகள் தங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தினாங்க. ஓரளவுக்கு அவரவர்கள் நாட்டில் அவரவர்கள் கவனம் செலுத்தினாலும் ஒரு 20 ஆண்டுக்கு இருந்துச்சு. மறுபடியும் உலக மயமாக்கல் மீட்சி அடைந்து 80களில் தோன்றும் ரேகன் அமெரிக்காவில் தாட்சர் இங்கிலாந்து இவங்க வலுவாக வந்து சப்ளை சைட் எக்கனாமிக்ஸு பிஸ்னஸுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், ஒர்க்கர் ரைட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸை கண்ட்ரோல் பண்ணணும், சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸை பின்னுக்கு தள்ளணும், அப்போ தான் நம்ம வந்து உலக சந்தைகளை ஆதிக்கம் வைக்க முடியும் என்ற அஜெண்டாவில் பவர்ஃபுல்லாக அவங்க கொண்டு போகிறாங்க. அதனுடைய விளைவாக உலகமயமாக்கல் மேலை நாடுகளின் தலைமையில் வந்து அது என்ன முக்கியமான அம்சம்னா, இது வெறும் தொழில் மூலதனம் உலகம் முழுவதும் பரவுகிறது என்ற அர்த்தத்தில் அல்ல. பணமாக கேபிட்டல் அஸ் ஃபைனான்ஸ் நாடு விட்டு நாடு பாயுது. இதுக்கு எதிராக ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது முன்னாடி, 50s இருந்துச்சு. கேபிட்டல் வளர்ந்து கன்வெர்டபிலிட்டி, கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து யார் வேணா பணம் கொண்டுலாம் போகலாம், பங்கு சந்தை சூழலாம் என்பதெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் 1980s மிக வேகமாக ஃபைனான்ஸ் கேபிட்டல் வளர்ந்த பிறகு அதனுடைய விவரங்கள் இன்னைக்கு போக முடியாது, டைம் நமக்கு இல்லை, இன்னொரு நாளைக்கு கூட நம்ம பார்க்கலாம். 90s துவங்கும் பொழுது ஏறத்தாழ் நீங்கள் என்ன சொல்லலாம்னா, உலக நாடுகள் முழுவதிலும் மேலை நாட்டு கம்பெனிகளின் செல்வந்தர்களின் உபரி பணம் தங்குதடையின்றி உலா வர முடியும் என்ற ஒரு மாற்றம், ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ஃபைனான்ஸ் அக்ராஸ் கண்ட்ரி பார்டர்ஸ் என்ற நிலைமையை நோக்கி உலகம் பயணிக்குது. இதில் சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சியும் சோசியலிசம் பின்னடைவும் ஒரு மிகப்பெரிய பங்காற்றுது. அவங்க சீனில் இல்லைன்னா மேலை நாடுகளை தடுப்பதே முடியாது என்ற நிலைமைக்கு தான் ஏராளமான பின்னணி நாடுகள் முடிவு செய்வதற்கு. இந்தியா கூட 1991 சரி இனிமேல் நமக்கு வழி இல்லை, நாமளும் வந்து இந்த மேலை நாடுகள் சேர்ந்து செயல்பட வேண்டியதான் இந்த முடிவுகளை வரதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி ஒரு ஒரு யூனிபோலார் வேர்ல்டு வரும்பொழுது குளோபல் கேபிட்டலிசம் என்பது பிரதானமாக ஃபைனான்ஸ் கேபிட்டலிசமாக மாறுது, நிதி மூலதன ஆதிக்கமாக மாறுது. உற்பத்தி உற்பத்தி சார்ந்த தொழில்நுட்பங்கள் என்பது மையமாக இல்லாமல் பணம் உலகம் பூரா உலாவது, இன்னும் அது டிஜிட்டல், இன்னும் ஒரு அதாவது நமக்கு மாயமான மந்திரமான வகையிலெல்லாம் வந்து மூலதனம் இன்றைக்கு வந்து உலாவது பெருகுது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு வியர்ன்றது டாமினேஷன் ஆஃப் ஃபைனான்ஸ் கேபிட்டல் ஆன் குளோபல் ஸ்கேல். திஸ் இஸ் தி ரியாலிட்டி. வி லிவ் இன் அ வேர்ல்ட் டாமினேட்டட் பை ஃபைனான்ஸ் கேபிட்டல். திஸ் இஸ் சம்திங் தட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த ஃபைனான்ஸ் கேபிட்டல் டாமினன்ஸில் செயல்படக்கூடிய உலகம், இதனுடைய பொருள் என்ன? அப்போ மாநிலங்கள் நாடுகள் இல்லையா? நாடுகள் இருக்கு, நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இருக்கு, அல்லது சதாதிகார அரசுகள் இருக்கு, அரசுகள் வலுவாக இருக்கு, அரசுகள்லாம் எல்லாமே காணாமல் போயிடல. ஆனா அநேக நாடுகளின் அரசுகளை எங்கள் மூலதனங்களை நீங்கள் அனுமதிக்க வேண்டும், அவர்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே வருவார்கள், தொழில் விருப்பம் செய்ய இருந்தால் தொழில் செய்வாங்க, இல்லை பங்கு சந்தைக்கு வருவாங்க, காசு போடுவாங்க, யூக வணிகம் செய்வாங்க, லாபம் ஈட்டுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது. அதான் கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஆஃப் மொபிலிட்டி ஃபார் கேபிட்டலஸ் ஃபைனான்ஸ் என்ற ஒரு புதிய ஸ்ட்ரக்சரை நோக்கி உலகம் இன்றைக்கு பயணித்திருக்கிறது. அப்போ அது 1990s பிக்கப் ஆகுது, இந்தியாவுடைய ரிஃபார்ம்ஸும் அதன் பகுதியாக நிகழ்கிறது. இந்த வளர்ச்சியில தான் 2008 நெருக்கடி ஒரு தடையை உருவாக்குது. மிக வேகமாக பதிவு வந்த ஃபைனான்சியலைசேஷன், 2008 நெருக்கடி உலக அளவிலான நிதி மூலதன நெருக்கடி ஏற்பட்டவங்க திரும்பி மீண்டும் ஒரே கவலையோடு பல நாடுகள் வந்து என்ன ஃபைனான்சியல் செக்டரை நம்ம மீண்டும் ரெகுலேட் பண்ணணுமா,
என்று கேள்விகளை தான் எழுப்பிட்டு வர்றாங்க. ஆனால் அது மறுபடியும் சிறிது காலத்துக்கு பிறகு நாட்டிட்டு நெருக்கடி வெடித்த உடனே எல்லா நாடுகளையுமே வந்து பண்ணியிருக்க கூடாது, ரெகுலேஷன்லாம் நீக்கிட்டோம், ஃபினான்ஷியல் செக்டருக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டோம், பேங்க்ஸ்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் செயல்படுது, இது வந்து ஆபத்து என்று சொல்லி மீண்டும் ரெகுலேஷன்ஸை கொண்டு வர வேண்டும் என்ற குரல்லாம் எழும்பியது உண்மைதான். ஆனால் மிக விரைவில் அது வந்து மறக்கடிக்கப்பட்டுச்சு. மீண்டும் முழுதன ஆதிக்கம் என்பது நிதி முழுதன ஆதிக்கம் என்பது ரெஸ்டோர் ஆயிடுச்சு. அதான் எனக்கு யதார்த்தமான உண்மை. 2003 பிறகு கிரைசிஸ்க்கு பிறகு கூட பட் என்ன ஒரு பாயிண்ட் என்னன்னு அந்த 2008 கிரைசிஸின் விளைவாக அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இடத்துல 12 ஆண்டுகள். இந்த 12 ஆண்டுகளில் உலக முதலாளித்துவர்களின் வளர்ச்சி விகிதம் என்பது மிகவும் மந்தமாக இருக்கிறது. முன்னணி நாடுகள் நான் சொல்வது ஏழை நாடுகள், பிரிட்டன், பிரான்ஸ், இட்லி, ஜெர்மனி, யுஎஸ், இந்த G7 வரைக்கும் நம்ப இருக்காங்க, ஏழு மிக பணக்கார நாடுகள், ஆசியாவில் ஜப்பான், ஐரோப்பாவில் வந்து பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்லி, நார்த் அமெரிக்காவில் கனடா அண்ட் யுஎஸ், ஏழு மிக பணக்கார நாடுகள். ஹிஸ்டாரிக்கலா இந்த நாடுகளுடைய ஒரு பிரத்யேகத்தம் என்னன்னா தே ஹவ் நெவர் பீன் என்ஸ்லேவ்ட், அவங்களாக அவை இருந்ததில்லை. வேறு கூட நீங்கள் அமெரிக்காவும் கனடாவும் பிரிட்டனுடைய காலனின்னு சொல்லலாம், அது வந்து அபத்தமான ஆர்கியூமெண்ட். ஜென்ரலி தேவர் நாட் காலனைஸ்ட் இன் த வே தட் இந்தியா வாஸ் காலனைஸ்ட். ஸோ காலனியாதிக்கத்துக்கு உட்படுத்தப்படாத நாடுகள் ஒன்று. இரண்டாவது, இந்த ஏழு நாடுகளுமே பிற நாடுகளை ஆண்ட நாடுகள். ஜப்பான், தென்கொரியா, மற்ற நாடுகளை ஆக்கிரமித்தது, சைனாவை ஆக்கிரமித்தது, அப்படி ஒவ்வொரு இன்றைக்கு வளர்ந்துருக்கிற நாட்டுக்கும் வந்து ஒன்று பிற நாட்டை ஆக்கிரமித்ததோ அதாவது அங்கே ஏற்கனவே வாழ்ந்து வந்த மக்களுடைய வளங்களை அபகரித்தது என்று ஒரு வரலாறு இருக்கிறது. இப்போ கனடா அங்கே இருக்கக்கூடிய ஒரிஜினல் பூர்வீக இந்திய மக்கள் அவங்களுடைய வளங்கள்லாம் கையகப்படுத்தப்பட்டு அவங்க ஒரு மாடலைஸ்டா ஆயிடுறாங்க. நார்த் அமெரிக்காவில் அது நடக்குது. நார்த் அமெரிக்காவில் என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து ஸ்லேவ் ட்ரேட், எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் ஸ்லேவ்ஸ் ஃப்ரம் ஆப்ரிக்கா, இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த வரலாற்றுக்கு நம்ம நீங்கள் ஃபாலோ வச்சுங்க. நான் பாயிண்ட் என்னன்னா இந்த பேக்ரவுண்ட்ல நீங்க ஒரு G7 கண்ட்ரீஸ்னுடைய ஹிஸ்டாரிக்கலி இன்ஹெரிட்டட் ஸ்ட்ரெங், வரலாற்று பெறப்பட்ட ஒரு பொருளாதார வலு என்பது இன்றைக்கு அதே லெவலில் இருக்குன்னு நான் சொல்லலை, கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் இன்னைக்கு அவங்க தான் G7 தான் டாமினன்ட் ஃபோர்ஸாக வந்து இருக்கிறாங்க. குறிப்பாக ஆஃப்டர் தி ஃபால் ஆஃப் தி யூஎஸ்எஸ்ஆர் அண்ட் தி செட் பேக் டு தி சோஷலிஸ்ட் கண்ட்ரிஸ், டாமினன்ட் கண்ட்ரிஸாக இருக்காங்க. இப்போ இன்னைக்கு உலக பொருளாதாரம் பேசினா, செனாரியோன்னு பேசினா, முதல்ல பார்க்க வேண்டியது இந்த கண்ட்ரிஸ் தான் என்ன, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் கண்ட்ரி. சார் சாரி சார், இல்லை உங்க ஆடியோ கொஞ்சம் சரியா இல்லைங்கிற மாதிரி ஃபீட்பேக் போடுறாங்க சார். ஆமாங்க சார், அது கொஞ்சம் ஓகே, இது சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கா, குறைவா இருக்கா, இல்ல கிளியரா இருக்க மாட்டேங்குதுங்கறாங்க சார். ஆடியோ வந்து கிளியரா, அதாவது நீங்க பேசுறது நடுவுல கட் பண்ணி வருது சார். கொஞ்சம் ஸ்லோவா பேசுறீங்க, சரியா வருமோன்னு தோணுது. இப்போ ஒரு க்வெஸ்சன் வந்திருக்குங்க சார், அது ஒரு பெக்குலரா ஒரு க்வெஸ்சன், ஹவு கேன் ஏ கண்ட்ரி பி செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் அட் த சேம் டைம் குளோபலைஸ்டுன்னு கேட்கிறாரு. அதாவது உலகமயமாக்கல் என்று சொல்லும் பொழுது, அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நாடுகளின் அரசுகள் காணா போகவில்லை இருக்கின்றன. ஆனால் முந்தைய காலத்தில் நாடுகளின் அரசுகள் அவரவர் நாடுகளின் பொருளாதாரத்தின் மீது செலுத்திய இறையாண்மையை இன்று செலுத்த இயலவில்லை. காரணம் என்ன, நாடுகளுக்குள்ளே வெளிநாடுகளிலிருந்து பணத்தை கொண்டு வரலாம், அதை கொண்டு வருபவர்கள் அவர் விருப்பப்படி முதலீடு செய்யலாம், அதில் கிடைக்கின்ற உபரிகளையும் பணமாக எடுத்து கொண்டு போகலாம் என்ற ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபைனான்ஸ்
நாடுகளின் எல்லைகளை கடந்து மூலதனம் நிதி வடிவத்தில் பயணிக்கலாம் என்ற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா இந்திய நாடு என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு இன்றைக்கு பெருந்தொற்று இருக்கு, ஏராளமான மக்கள் பணி இழந்திருக்கிறாங்க, வேளாண்மை நெருக்கடிக்கு உள்ளா இருக்கிறது, ஏறத்தாழ வருமான வரி கட்டாத எல்லா குடும்பங்களுமே கஷ்டத்தில் இருக்கு சொல்லலாம். அப்போ ஒரு குடும்பத்துக்கு மாசம் 7,000 ரூபா கொடுக்கணும், ஒரு 6 மாசம் அவங்களுக்கு வந்து ஒரு அடல்ட்டுக்கு 10 கிலோ தானியம் கொடுக்கணும்லாம் கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்கு. ஆனா அரசாங்கம் என்ன பாக்குது, இப்படி செலவழிச்சாலும் நம்ம பற்றாக்குறை கூடி போயிருக்கோம், பற்றாக்குறை கூடி போனா என்ன அப்படின்னு ஐயோ பற்றாக்குறை கூடி போச்சுன்னா அரசுடைய வரவு செலவு பற்றாக்குறை அதிகரித்து விட்டால் பிஸ்கல் டெபிசிட் சொல்லிட்டே இருக்க முடியல, அது என்னன்னு புரியாமல் பேசிட்டு இருக்கிறோம். இந்த பிஸ்கல் பற்றாக்குறை அதிகரித்து விட்டால் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கின்ற பணம் இந்தியாவை விட்டு வெளியே போட்டு விடும், அப்படி ஒரு கேபிட்டல் ஃபிளைட் நிகழக்கூடாது. இந்தியாவில் பணம் வந்து கொண்டிருப்பதனாலதான் பங்குச்சந்தை ஓடுது இல்லையா, வெளிநாட்டுல இருந்து பணம் வரல வச்சுக்க பங்குச்சந்தைக்கு என்ன பங்குச்சந்தை கொலாப்ஸ் ஆயிருக்கும். பிகாஸ் தி பிக் பிளேயர்ஸ் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் தி ஃபாரின் ஃபைனான்ஸ் கேபிட்டல் எலிமெண்ட் கம் அண்ட் கோ, ஸோ அவங்களுக்கு ஃப்ரீடம் டு எக்ஸிட் கொடுத்தா தான் அவங்க வரேன்றாங்க. இப்போ இன்றைக்கு வந்து இப்படி ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நாடுகளின் அரசுகள் முன்பு இருந்த மாதிரி முழுமையாக சுயேட்சையாக தங்கள் நாட்டின் கொள்கைகளை நிர்ணயிக்கின்ற இடத்துல இல்லை. இவர்கள் ஒரு நடவடிக்கை மேற்கொண்டால் அது பன்னாட்டு மூலதனத்தை எப்படி பாதிக்கும், இந்தியாவுக்குள்ளே வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிதி மூலதனத்தை எப்படி பாதிக்கும், அவங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படலாம் போயிடுவாங்களே. நீங்க உதாரணத்துக்கு இது நல்ல கேள்வி, நீங்க கேட்டுக்க கேள்வினா இப்ப ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்கு மூடி பிட்ச் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, ரேட்டிங் அந்த ரேட்டிங் ஏஜென்சி வந்து நாடுகளின் அந்த நாட்டில் முதலீடு செய்யலாமா வேண்டாமா என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு அறிவுரை வழங்கும். அப்போ பல நாடுகளில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் இந்தியாவில் போய் நம்ம முதலீடு செய்யலாமா என்று கேட்டாங்க வச்சுருங்க, பிச்சோ ஸ்டாண்டர்ட் போடுறோம் மூடியோ என்ன சொல்லுவாங்க, இப்போ நல்லதாக கொஞ்சம் மோசமாக இருக்கு, இந்தியாவுடைய பண மதிப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, ரூபாய் மதிப்பு சரியலாம், நீங்க இப்ப போகாதீங்கன்னு சொல்லலாம், இல்ல இல்ல இந்தியா பரவாயில்ல அதுதான் சமாளிக்குது அங்க போலாம், நீங்க பாலிசி வந்து மூலதனத்துக்கு சாதகமா இருக்கு என்று சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்படி இந்த தர நிர்ணய நிறுவனங்கள் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இவர்களிடமிருந்து பெறப்படுகின்ற அறிவுரையின் அடிப்படையில் பன்னாட்டு செல்வந்தர்கள் பெரும் கம்பெனிகள் தங்கள் உபரிகளை ஒரு நாட்டில் முதலீடு செய்யலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யும் பொழுது அவர்கள் கருத்தில் கொள்வது இந்த தரவு தர நிர்ணய ஏஜென்சி முகவர்கள் ஏஜென்சிஸ் விச் ப்ரொவைட் ரேட்டிங்ஸ் அவங்க என்ன கணக்கில் எடுப்பாங்கன்னா அந்த நாட்டினுடைய பட்ஜெட் வரவு செலவு பற்றாக்குறை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, அதனால இந்த பிஸ்கல் பற்றாக்குறை என்ற கோட்பாடு வருது. ஆனால் நீங்கள் இந்த லெக்சரை கேட்குறவங்க பலருக்கும் அந்த பேக்ரவுண்ட் இருக்காது, ஆகவே நான் அதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் உங்களுக்கு விளக்குறேன். இது வந்து உலக பொருளாதார சின்னரிய பற்றி கட்டுரையாக இருந்தால் கூட இந்த பேக்ரவுண்ட் தேவைப்படுது. என்னன்னு சொன்னால் அரசின் மொத்த செலவுகளை ஒரு பக்கம் வச்சுருங்க, எல்லா செலவு நடப்பு செலவு மூலதன செலவு ஒரு ஒரு ஃபேக்டரி கட்டுறீங்க எல்லா செலவுகளையும் அரசனுடைய எல்லா செலவுகளையும் ஒரு பக்கம் வச்சுருங்க, ஆனால் அரசனுடைய வரவு என்று சொல்லும்பொழுது இந்த ஃபிஸ்கல் பற்றாக்குறை என்ற கருத்து என்ன சொல்லுதுன்னா அரசு கடன் வாங்கி செலவு செய்தால் அதை வரவில் சேர்க்க இயலாது. என்ன பொருள் அது, கவர்மெண்ட் பாரோ பண்ணக்கூடாது, அப்படி பாரோ பண்ணி ரிசோர்ஸஸ் ரைஸ் பண்ணினா அதை நாங்கள் வந்து லெஜிட்டிமேட்டாக கருத மாட்டோம். அரசினுடைய பற்றாக்குறையை கணக்கிடும் பொழுது மொத்த செலவை ஒரு பக்கம் வைப்போம், மறுபக்கம் தராசில் கடன் அல்லாத வரவுகளை மட்டுமே வைப்போம். ஒன்லி நான் டெட் ரிசீப்ட் டிஇபிடி டெட் நான் டெட் ரிசீப்ட் கடன் இல்லாத வரவுகளை மட்டுமே வரவாக கணக்கில் கொள்வோம் அப்படின்னா இதன் பின்னாடி ஒரு பிலாசபி இருக்கு. என்ன பிலாசபி இருக்கு, அரசுகள் கடன் வாங்கி செலவுகளை மேற்கொள்ளக்கூடாது, முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடாது. இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், ஏன்னா நாம் வாழக்கூடிய பொருளாதார அமைப்புல தனியார் அமைப்புகள் அனைத்துமே அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகளிடமிருந்து கடன் வாங்கி பிசினஸ் பண்றாங்க, அதை யாரும் கேள்வி கேட்கல. ஆனா மக்களால் தெரிவிக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு நெருக்கடியில
கடன் வாங்கி சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஐயோ கடன் வாங்கினா நாங்க வந்து வரவழை சேர்க்க மாட்டோம். இதான் இந்த பிஸ்கல் பற்றாக்குறை கோட்பாடு. எங்க இருந்து வருகிறது? கடன் வாங்கி அரசுகள் செலவு செய்தால் எதிர்காலத்தில் நீங்க கடன் திருப்ப வேண்டியிருக்கும், பட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமை கஷ்டத்துக்கு உள்ளாகும் என்ற ஒரு அனுமானத்தில் அயல் நாட்டு மூலதனங்கள் இந்தியாவை பற்றி ஒரு நிர்ணயிப்புக்கு வருவாங்க, அவங்க அச்சப்படுவாங்க, இது தாக்கு பிடிக்காதுன்னு நினைப்பாங்க, ஆகவே நம்ம வந்து அரசாங்க பற்றாக்குறைய குறைக்கணும் என்ற கோட்பாடு இன்றைக்கு வலுவாக இருக்கு. அதனால நம்ம சட்டமே போட்டிருக்கோம், இந்த நாட்டில் வந்து ஒரு எஃப்ஆர்பி மேக் பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஒரு சட்டம் போட்டிருக்கிறோம். என்ன சொல்றது, இந்திய நாட்டினுடைய மத்திய அரசாங்கத்தின் மொத்த பிஸ்கல் பற்றாக்குறை ஏன் வச்சுங்க, அதாவது மொத்த செலவு ஒரு பக்கம், கடன் அல்லாத வரவு மட்டும் ஒரு பக்கம். கடன் அல்லாத வரவுனா என்ன? வரி போடலாம், அரசு நடத்துகின்ற சேவைகளுக்கு கட்டணங்கள் வாங்கலாம், கல்வி ஆரோக்கிய கட்டணங்கள் ரேட் ஃபீஸ் சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி அரசு நிறுவனங்களுக்கு கிடைக்கின்ற லாபங்களை அரசு எடுத்துக்கொள்ளலாம், பரவாக டிவிடென்ஸாக டாக்ஸஸ் ஆக டாக்ஸஸ் சர்ப்ளஸ் புதுப்பித்த என்டர்பிரைசஸ் அண்ட் சார்ஜஸ் லிமிட் ஃபார் சர்வீசஸ் பை கவர்மெண்ட். இது மூன்று தான் அரசுக்கு வந்து வரவுகள் என்று வலுவாக சொல்ல முடியும், திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை. இது தவிர வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வளங்கள் அரசியல் இருந்தால் அவற்றை விற்று கிடைக்கின்ற காசு, இப்போ ஸ்பெக்ட்ரம் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், அல்லது அரசு நிறுவனங்களின் பங்குகளை தனியாருக்கு விற்று அதில் கிடைக்கின்ற பணத்தை, அது ஒரு மூலதனம் கேபிட்டல் கெயின், அதை வந்து நீங்க வந்து செலவழிக்கலாம். அதில் ஓகே அப்படின்னா இந்த பிஸ்கல் பற்றாக்குறை மீதான கவனம் எங்க கொண்டு போய் உங்களை விடுதுன்னா, அரசு கடன் வாங்கி செலவழிக்க கூடாது, ஆனால் சொத்து வித்து செலவழிக்கலாம். அப்ப தனியார் மயமாக்கலுக்கான ஒரு பில்லராக தூணாக பிஸ்கல் பற்றாக்குறை பற்றிய கோட்பாடு அமையுது. இதுல அவ்வளவு அரசியல் அடங்கியிருக்கு, எல்லாம் வந்து வகுப்புகளை சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா யோசிச்சீங்கன்னா, தெர் இஸ் அ பொலிட்டிக்கல் இக்கானமி பிஹைண்ட் தி நோஷன் ஆஃப் தி பிஸ்கல் டெபிசிட். எஃப்ஆர்பி ஆக்ட் என்பது பிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கணும்னு சொல்லுது. தேச உற்பத்தி மதிப்புல 5% எக்ஸீட் ஆகக்கூடாது, 3% எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுது. ஆக்சுவலா 3% சொல்லுது, அதுக்கு ஒரு டேட் நிர்ணயிச்சிருக்கு. ஒரிஜினல் ஆக்ட் படி 2089 அது 3% ரீச் ஆயிருக்கணும். நீ வரைக்கும் ரீச் ஆகல, இந்த ஆண்டு ரீச் ஆக போறது இல்லை. ஆனா இப்படி ஒரு வரம்பு வைக்கிறதே என்ன சொல்லுது, யூ மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி ஃபிஸ்கல் டெபிசிட் சொல்லுது. அப்ப கூட நீங்க கேட்கலாம், ரைட்டு, ஃபிஸ்கல் பற்றாக்குறை குறைக்கணும்னு சொல்றாங்க, ஓகே, அப்போ வரவை கூட்டியும் குறைக்கலாமே. அப்படின்னா என்ன, வரிகளை உயர்த்தலாம். அதுல என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னா, அரசாங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் பன்னாட்டு சந்தைகள்ல வந்து பெட்ரோல் டீசல் விலை குறையும் பொழுது கூட, கச்சா எண்ணெய் விலை குறையும் பொழுது கூட உள்நாட்டுல அலாத வரியை ஏற்றி அந்த பெட்ரோல் டீசல் விலை மாறாம பாத்துக்கிறாங்க. அப்போ மறைமுகவரிகள் போடுறதுல அரசாங்கத்துக்கு தயக்கம் இல்லை. ஆனா எங்க தயக்கம் வருது, செல்வந்தர்கள் மீது பெரும் கம்பெனிகளின் லாபங்கள் மீது வரி போட்டால் அவர்களுடைய முதலீட்டுக்கான ஊக்கம் குறைந்துவிடும் என்ற வாதத்தை வைத்து செல்வந்தர்கள் மீதும் கொடுக்கும் திறன் உள்ளவர்கள் மீதும் விதிக்கப்பட வேண்டிய வருமான வரி, சொத்து வரி போன்ற நேர்முக வரிகளை நவீன காலத்தில், உலகமய காலத்தில், நிதி மூலதன ஆதிக்க காலத்தில் விதிப்பதற்கு அரசுகள் தயங்குகின்றன என்ற அச்சத்துல முதலீடு வராம போயிடும், நாட்டை விட்டு காசு முதலாளிகள் போயிடுவாங்க என்ற அச்சங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம கையில தான் இருக்கு, வந்து விதிமுறைகளை உருவாக்குறதுல இருக்கு, ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருக்கு, பட் ஒரு கன்சென்சஸ் உருவாகிடுறது இல்ல. இந்த மாதிரி வந்து நீ பண்ணாட்டா அடுத்த நாட்டுல பண்றாங்க, அங்க போயிடுவாங்க, அப்ப நாடுகளுக்கிடையே போட்டி ஏற்படுது, எப்படியாவது ஃபாரின் கேபிட்டல் அட்ராக்ட் பண்ணணும். இவ்வளவுக்கும் ஃபாரின் கேபிட்டல் வந்து நம்முடைய மொத்த உற்பத்தியில ஒரு முயற்சியே பங்கு தான் வகிக்குது. ஆனா ஒரு சென்டிமெண்ட், ஒரு ஒரு கன்சென்சஸ் உருவாக்கப்பட்டு, ஆகவே இன்னைக்கு செல்ஃப் ரிலையன்ஸுக்கும் குளோபலைசேஷனுக்கும் முரண்பாடு என்று போஸ்ட் பண்ணப்படுவது
ஒரு அரசனுடைய ஆட்டானமியை பற்றிய புரிதலை சார்ந்தது. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, செய்யலாம், சுவிட்சர்லேண்டாவும் இருக்கலாம், உலகத்தையும் பங்கேற்கலாம், பட் அதுக்கு அரசனுடைய பங்களிப்பு என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும். அரசாங்கம் தலையிட வேண்டும், இறக்கும் ஏற்றுமதியை ஒழுங்குபடுத்த வேண்டும், மூலதன இறக்கும் ஏற்றுமதி என்பது கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும். போனீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க, அஸ் அ திங்கிங் யங்ஸ்டர், உலகமயமாக்கல் ஆதரிப்பவர்கள் நிதி மூலதனத்தை பயணிக்கணும், நாடு விட்டு போகணும், நாடு விட்டு நாடு போகணும், பயணம் தலைகள் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா. ஆனால் அதையே லேபருக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம வாழக்கூடிய வேர்ல்டில் இதில் சோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மூவ்மெண்ட் ஆஃப் லேபர், அது எடுக்கிறது யாரும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அதில் மூலதனத்தின் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் எடுக்கணும் என்று ஒரு விதமான கன்சென்சஸை உருவாக்குவது என்பது அதை உருவாக்கக்கூடிய ஊடகங்கள் கருத்தாளர்கள் எல்லாருக்குமே வந்து பலமாக இருப்பது யாரு, இவர்களுக்கெல்லாம் ஊக்கமளிப்பது யாரு, பெரிய நிதி மூலதனங்கள். அப்போ நாம் வாழக்கூடிய உலகில் மேலை நாட்டு பிரம்மாண்டமான கம்பெனிகள் அவர்களின் நிதி மூலதனங்கள் அவர்களுக்கு துணை நிற்கும் அரசுகள் இவை இன்றைக்கு உலக அளவில் வளரும் நாடுகள் மீது ஒரு கொள்கை சட்டகத்தை ஃப்ரேம்ஒர்க் பாலிசி திணிக்கிறாங்க. அது என்ன, ஃப்ரீடம் ஆஃப் கேபிட்டல் மூவ்மெண்ட் அக்ராஸ் கண்ட்ரி பார்டர்ஸ், கேபிட்டல் கண்ட்ரோல்ஸ் போடக்கூடாது, நீங்கள் வந்து அரசாங்கம் சிக்கனமாக இருக்கணும், செலவை குறைச்சிக்கணும், வரவை கூட்டி வரி போட்டுறக்கூடாது. இப்போ இந்தியாவில் உதாரணத்து நம்ம சத்துவரியாக எடுத்துட்டோம், இருந்த ஏற்றுநாளிலேருந்து நாடு ஆனால் சத்துவரி கிடையாது, ஒரு ஒரு ஐரானிக் சுச்சுவேஷன் வச்சுங்களேன். அதெல்லாம் அதுக்குள்ளே போகல, அதுக்கு இந்தியா எக்கானமி பட்ஜெட் பேசினா போகலாம். இன்னைக்கு உள்ள வேர்ல்டு எக்கனாமிக் சினாரியோன்ற கான்டெக்ட்ல அதுக்கு போயிடலாம். ஃப்ரம் திஸ் க்வெஸ்சன் யூ கேன் கோ பேக் டு அவர் டாபிக். என்ன என்ன வலியுறுத்த வேண்டியிருக்குன்னா, ஏ தட் இட் இஸ் வெரி அன்இக்குவல் வேர்ல்ட் டாமினேட்டட் பை அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அண்ட் த டிரான்ஸ்நேஷனல் கார்பரேஷன், நம்பர் ஒன். நம்பர் டூ, இது ஒரு அன்இக்குவல் வேர்ல்ட் மட்டுமல்ல, இதில் விட்டு எண்ணக்கூடிய பன்னாட்டு பெருங்கம்பெனிகள் ஆதிக்கம் செலுத்துன்றது மட்டுமல்ல, நிதி மூலதனம் ஆதிக்கம் செலுத்துகிறது, ஃபைனான்ஸ் கேபிட்டல் டாமினேட் பண்ணுது, உற்பத்தி சார்ந்த மூலதனம் டாமினேட் பண்ணலை. நீங்கள் மேலை நாடுகள் உற்பத்தி மூலதனம் வருது வச்சுக்கோங்க, ஃபேக்டரி கட்டுது, 10,000 பேருக்கு வேலை கொடுக்குது, உற்பத்தி பண்ணுறதுன்னா ஓகே, பட் அது இல்லை. பெரும்பாலும் அப்படி வருகின்ற மூலதனம் பங்குச்சந்தைக்கு போகுது, அங்கே சுதாட்டம் செய்கிறது, வெளியே வருகிறது, இல்லை வர்த்தகம் செய்கிறது. வர்த்தகமோ பங்குச்சந்தை சுதாட்டமோ புதிய மதிப்பை உருவாக்காது, செல்வங்களை உருவாக்காது, அது லாபங்கள் கைமாறும், அப்படித்தான் அது செயல்படும். செல்வங்களை உருவாக்கணும்னா உழைப்பும் உற்பத்தியும் தேவை. அப்போ ஆலைகள், உற்பத்தி சார்ந்த துறைகள், அதில் டெக்னாலஜி டெஃபினட்டாக ஐடி போன்ற விஷயங்கள் முக்கியமானவை. ஏன்னா ஐடி வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது, ஐடி வந்து சர்வீஸ் செக்டர்னு தள்ளிவிடக்கூடாது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் செக்டர், அது வந்து ப்ரொடக்டிவிட்டியை மேனுஃபேக்சரிங்கோடு இம்ப்ரூவ் பண்ணும். அப்போ இந்த மாதிரி முக்கியமான துறைகளில் நண்பர் கேட்ட கேள்வி அடிப்படையில் இந்த கேந்திரமான துறைகளில் நாம் தற்சார்புக்கு முயற்சிக்க வேண்டும், அதில் செல்ஃப் ரிலையண்டாக இருக்கணும். இருந்தாலும் நம்மால் வந்து சில விஷயங்களை முடியாது ஓன்னு சொல்ல முடியும், நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்ல முடியும். இன்றைக்கி அந்த பொசிஷனில் பல நாடுகள் இல்லை. இந்தியா உட்பட நாடுகள் வந்து இப்படி பன்னாட்டு அரங்கில் பல நிபந்தனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பது அந்த அந்த நண்பருடைய கேள்விக்கு, வாட் இஸ் தி கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் செல்ஃப் ரிலையன்ஸ் ஆன் த ஒன் ஹேண்ட் அண்ட் குளோபலைசேஷன் ஆன் தி அதர் என்று கேட்கும்பொழுது, இது முரண்பட்டதாக இருக்குங்கிற அவசியம் இல்லை, ஒரு ப்ரொபோர்ஷனலாக அப்ளை பண்ணும்போது ரெண்டையுமே பயன்படலாம் என்ற ஒரு பார்க்க வேண்டியது. சைனா வந்து அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய குளோபல் எக்கானமியில் இன்டர்வீன் பண்ணுது, ஆனால் ரொம்ப கவனமாக ஃபைனான்ஸை தன் கையில் வச்சுருக்கு, அதில் வந்து அந்நிய மூலதனத்தை இஷ்டத்துக்கெலாம் அலோவ் பண்ணுறதில்ல, நெருக்கடி வரும், அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் வருங்கிறது உண்மைதான். இந்தியாவிலே நம்ம ஓரளவு 2008 நெருக்கடி வந்த பொழுது நம்ம ஏன் சமாளிக்க முடிந்தது, பேங்கிங் முழுக்க முழுக்க பப்ளிக் செக்டர் இருந்தது, அரசு கண்ட்ரோலில் ஃபைனான்ஸ் இருந்தது. இப்போ போகிற போக்க பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு நெருக்கடி மீண்டும் வந்தால் இந்தியாவில் தாக்கு பிடிக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குரியா மாறுதுன்னா, இஃப் யூ ப்ரைவேட்டைஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தென் யூ ஆர் கோயிங் டு பி இன் சம் டிஃபிகல்ட்டி வென் இட் கம்ஸ் டு ஹேண்ட்லிங் குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ், அது ஃபைனான்சியல் கிரைசிஸ். இது இது நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம், இது ஒரு ஒரு செட் ஆஃப் இஷ்யூஸ் நம்ம மீண்டும் மீண்டும் பேச வேண்டியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு டு ட்ரை அண்ட் பிரிங் த டிஸ்கஷன் பேக் டு தி கரண்ட் குளோபல் எக்கனாமிக் சினாரியோ,
I made two points so far. One, that it's a very unequal economy, world economy. Second, that there is the dominance of finance capital. Third point we need to make, that even before the pandemic came, உலக பொருளாதாரம் ஒரு மந்தநிலையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. 2020 ஜனவரியில் வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட் இருக்கு, யூஎனோட ரிப்போர்ட் இருக்கு, என்ன டிரெக்ஷனில் போகின்ற வருஷம் சொல்லும்போது ஒரு மாடஸ்ட் ரேட் ஆஃப் 2.1% தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ அது மைனஸாக போயிடுச்சு. ஆனால் அவங்க சொன்னதே வந்து குளோபல் க்ரோத் ரேட் பை ஹார்ட்லி 2% தான் சொன்னாங்க. ஸோ பொதுவாக ஒரு 2009 நெருக்கடிக்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 11 ஆண்டுகளாக முழுமையான மீட்சி என்பது ஏற்படவில்லை. The world economy has not got back to the pre-2008 growth rates in the last 11 years. So, ஒரு lost decade, LOST, இழக்கப்பட்ட ஒரு 10 ஆண்டுகள் என்றுதான் IMF சார்ந்த ஒரு நண்பர் டிஸ்கிரைப் பண்ணார். நான் மற்றவங்க விமர்சகர்கள் கூட சொல்லல, IMF சார்ந்த ஒரு நபர் வந்து ஆலிவர் பிளான்ஷன் ஒரு ஆள், அவர் முக்கியமான IMF ஆள், அவர் ஒரு கட்டுரை எழுதும்பொழுது he called the decade of 2008-18 ஆலிவர் பிளான்ஷன் called it a lost decade. ஸோ உலக வங்கி, IMF, ஐநா, இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து கடந்த 10 ஆண்டுகளில் உலக பொருளாதாரம் மிகவும் மந்தமாக இருந்திருக்கிறது என்ற உண்மை அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் இப்போ நிலைமை அதை விட மோசமாக போயிட்டு, பெருந்தொற்று வந்த பிறகு பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கு அரசு என்ன பண்ணாங்க, நாட்டடங்கு செய்யணும். ஏன்னா சோஷியல் டிஸ்டன்சிங், பல்வேறு ப்ரோட்டோகால்ஸை அப்சர்வ் பண்ணுறது என்று வரும்பொழுது பஸ் விட முடியாது, ட்ரெயின்ஸ் விட முடியாது. ஸோ பீப்புள் கம்யூட்டிங் டு ஒர்க் வில் பி அ ப்ராப்ளம், ஒர்க்கை கம்யூட் பண்ண முடியாது, ஒர்க் சைட்டில் டிஸ்டன்சிங் இருக்கணும், இதெல்லாம் மேனுஃபேக்சரிங்கில் சாத்தியம் இல்லை. அப்போது அட்லீஸ்ட் நாட் எவ்ரிவேர். அப்போ என்ன சில துறைகளில் சாத்தியம், சில துறைகள் சாத்தியம் இல்லை. அப்போது உதாரணத்துக்கு ஐடி இண்டஸ்ட்ரி பூரா ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டாங்க, அவங்களுக்கு அது ஈஸியர். இப்போ நம்மளே வி ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இல்லையா இந்த லெக்சர்லையே. ஸோ அந்த மாதிரி இன்டர்நெட் ரிலேட்டடாக இருந்தால் ஐ கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். பட் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் தேவைப்படுகின்ற இடங்களில் என்ன என்று வரும்பொழுது வாட் வி ஆர் சீயிங் இந்த பேண்டமிக் இஸ் தட் பல்வேறு நாடுகளில் பல்வேறு நெறிமுறைகளை பின்பற்றி பல்வேறு அளவு வலுவில், குறைந்தவர்கள் அதிகமான வலுவில் நாட்டடங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. லாக்டவுன் ஆஃப் வேரியிங் ஸ்ட்ரெங்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதனால் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே மந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருந்த உலக பொருளாதாரம் இந்த பெருந்தொற்று வெடித்தது என்பது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த ஆண்டு என்ன சொல்றாங்கன்னா, வேர்ல்டு எக்கானமி வந்து முதல்ல 2% வளரலாம்னு சொன்னாங்க 2021 ஜனவரியில், இப்போ என்ன சொல்றாங்க, இல்லை இல்லை டு -5% மேலேயே கூட சரிவு இருக்கலாம், -10 இருக்கலாம், -8 இருக்கலாம். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இந்தியாவினுடைய 2020 ஏப்ரல் மே ஜூன் அந்த குவார்டர் 3 மாத காலத்திற்கான உற்பத்தி என்பது 2019 அதே பேர் இருந்த உற்பத்தியை விட 24% குறைவாக இருக்கிறது என்று அரசினுடைய புள்ளிவரும் சொல்லுவாங்க. இதே நீங்க வந்து இந்தியாவுடைய முன்னாள் புள்ளியியல் ஆணையர் பிரணாப் சென் கேட்டீங்கன்னா, இல்லை இல்லை அது 25 இல்லை 35 இருக்குங்கிறாரு. இப்படி பலரும் பலர் சொல்றாங்க, ஒரு பிரம்மாண்டமான சரிவு என்பதை பரவலாக எல்லோரும் அங்கீகரிக்கிறாங்க. இது நமக்கும் பொருந்தும், இந்தியா பொருந்தும், பல நாடுகளுக்கும் பொருந்தும். அதில் ஓரளவு அந்த சிக்கலில் மாட்டாம தொடர்ந்து வளர்ச்சியை எதிர்கொண்டிருப்பது மக்கள் சீனம், பீப்புள் சைனா. அவருடைய பிஆர்சியினுடைய க்ரோத் ரேட்டு பாசிட்டிவாக இருக்கு. பிஆர்சியினுடைய மற்ற பல்வேறு விஷயங்களும் போகல, ஆனால் சிம்பிளி லுக்கிங் அட் ஜிடிபி க்ரோத் ரேட்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஜிடிபி க்ரோத் ரேட் இருக்கு. அவர்கள் தவிர வியட்நாம் இருக்கலாம், அநேக நாடுகளில் ஜிடிபி க்ரோத் ரேட், அதாவது நாட்டுடைய மொத்த உற்பத்தி மதிப்பு, ஜிடிபின்னா என்ன, க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஒரு நாட்டில் ஒரு ஆண்டு காலத்தில் ஏற்படுகின்ற நிகரமான நெட், நீங்கள்
கோதுமையும் கணக்கிலிட்டு பிரெட்டையும் கணக்கிறது கூட நெட் ப்ராடக்ட் ஒரு ஒரு நாட்டுக்குள்ளார உருவாகக்கூடிய ஒரு ஆண்டுக்கான நிகர உற்பத்திக்கான சந்தை மதிப்பைத்தான் நம்ம வந்து ஜிடிபின்னு சொல்றோம். ஜிடிபி க்ரோத் ரேட் என்பது 2020 உலக அளவில் -5% ஆக இருக்கும். பல இண்டிவிஜுவல் கண்ட்ரிஸ் அதை விட மோசம். இந்தியாவுடைய நிலைமை அப்படின்னு -10-11% போய் முடியலாம். -23 இருக்காது, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அடுத்த குவார்டர்ஸ்ல. பட் இருந்தாலும் ஓவராலா இந்தியா க்ரோத் ரேட் டிக்ளைன் கேன் பி ஆஸ் ஹை அஸ் -10% என்று ஒரு பல மதிப்பீடுகள் இந்த தர நிர்ணய நிறுவனங்கள் சொல்றாங்க. மேலை நாடுகள் நிலைமை அப்படிதான், ஒன்றும் பிரமாதமா இல்லை. யூஎஸ்ஓ, பிரான்ஸோ, பிரிட்டனோ, ஈவன் ஜெர்மனி, இட் டன் அ லிட்டில் பெட்டர். அங்க கூட ஒரு கணிசமான சரி வராதுன்னு நோக்கிறாங்க. ஜப்பானும் அதே நிலைமை தான் இருக்குது. ஸோ அதிகமா ஒரு சில நாடுகள் நீங்களாக மேலை நாடுகளிலும் இந்த பெருந்தொற்று காரணமாகவும் அதை ஒட்டி அரசுகள் அமலாக்கி வருகின்ற நாட்டடங்கு நடவடிக்கைகள் காரணமாகவும் ஏற்கனவே நிலவிய மத்தநிலை காரணமாகவும் பொருளாதார செறிவு என்பது 2020 கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த பொருளாதார சரிவை பற்றி பேசும்பொழுது சப்போஸ் உற்பத்தி பெருகுது ஒரு நாட்கள் வச்சுக்கல, ஆனா ஜிடிபி அதிகரிப்பது என்பது நடக்கும். உற்பத்தி பெருகினா ஜிடிபி அதிகரிக்கும். இப்போ ஜிடிபி க்ரோத் ரேட் பாசிட்டிவா இருந்தாலேயே எல்லோருக்கும் நல்லதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த ஜிடிபி க்ரோத் ரேட்டோட வேறு பல விஷயங்கள் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது. வேலை வாய்ப்பு பெருகிட்டா, பணவீக்கம் எப்படி இருந்தது, மக்களின் வருமானங்கள் பெருகியதா? இப்ப நீங்க ஒரு ஜிடிபி க்ரோத் ரேட் நிகழ்ந்து அது வேலைவாய்ப்புகளை உருவாக்கவில்லை என்று சொன்னால் எந்த வகையில் அது வந்து மக்களுக்கு பயன்படுங்கிற கேள்வி வருது இல்லையா? யூஎஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கட்டத்தில் தேவர் சிங் ஜூன் ஜூலை மாதங்களில் இக்கானமி இம்ப்ரூவ் ஆகுது என்று சொன்னாங்க. ஆகஸ்ட் மாதம் ப்ரீவியஸ் வந்துருக்கு, நான் சில ரிசோர்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன் பை இமெயில், நீங்கள் அதை படிச்சுங்க. ஜூலை மாதத்துக்கு பிறகு ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா US economy has suffered a big setback. August September data என்ன சொல்லுதுன்னா employment வந்து சுருங்கிட்டு unemployment rate வந்து அரசாங்க விவரப்படியே ஒரு 8.5% கிட்ட போகுது, 8% தாண்டி போகுது. அது உண்மையில பார்த்தீங்கன்னா கூட 10% கூட இருக்கலாம் என்ற தகவல்கள் இப்போ வருது. உங்களுக்கு யூஎஸ் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மிங் கண்ட்ரின்னு பேர் இல்லை. பிரிட்டன், இந்த யூஎஸ், பிரிட்டன் எல்லா நாடுகளுமே பெருந்தொற்றை ஒட்டி வந்திருக்கக்கூடிய நாட்டடங்கு அதனுடைய விளைவுகளை எதிர்கொள்வதற்கு அரசுகள் முனைப்பாக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்கிறது உண்மை. பொதுவாக ஒன்று சொல்லணும்னா அநேக நாடுகள், அதாவது சந்தை மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற அரசு பங்கேற்பை பொதுவாக அங்கீகரிக்காத வலதுசாரி நிபுணர்கள் கூட இன்றைய பெருந்தொற்று சூழலில் அரசு களமிறங்கி செலவுகளை மேற்கொள்ள வேண்டும், அப்பதான் கிராக்கியை மேம்படுத்த முடியும், மந்தநிலையை தடுக்க முடியும் என்ற நிலைப்பாடுகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஐரோப்பால அது, நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிரிட்டன் போன்ற நாடு, வெரி கன்சர்வேட்டிவ் கண்ட்ரி, அங்க ஆட்சி பண்றது டோரிஸ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன், அவரே கொரோனா சிக்கி வெளியே வந்தாள். ராகுல் ட்ரம்ப் மாதிரி கார் எடுத்துட்டு வெளியே வரல, இன்டென்சிவ் கேர்ல போய் ஆக்சிஜன் போட்டு தான் வெளியே வந்திருக்காரு, வெண்டிலேட்டர்ல தான் வந்திருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு கன்சர்வேட்டிவ் பிரைம் மினிஸ்டர் இருந்தா கூட லாஸ் ஆஃப் வேஜஸ் அது வந்து 80% சப்சிடைஸ் பண்ணுது கவர்மெண்ட் சொல்றாரு. ஒரு கட்ட வரைக்கும் யூஎஸ்ல என்ன ப்ராப்ளம் வருது, ஒரு ரவுண்ட் யூஎஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து ரிலீஃப் ஆக்டிவிட்டீஸா எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் சேலரி கொடுத்துருது, அரசாங்கம் வந்து டேக் கேர் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க, அது முடிஞ்சு போச்சு. அப்ப இப்ப அது அவங்க ரினியூ பண்ணல, அது பெரிய அங்க ஒரு ஃபைட் நடந்துருக்கு செனட்ல ரிப்பப்ளிகன்ஸுக்கும்
டெமோக்ராட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எப்படிப்பட்ட ஸ்டிமுலஸ் பேக்கேஜை நம்ம அப்ரூவ் பண்ணலாங்கிறது. இப்போ எலெக்ஷன் வேறு அங்கே நவம்பரில் வரனால ரொம்ப அது ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ வச்சுக்கோங்களேன். இந்தியாலே அதே மாதிரி ரிலீஃப் என்ன பண்ணணும் என்று வரும்பொழுது பல வகையான கருத்துக்கள் வச்சுருக்கு. அரசாங்க தரப்புலேருந்து 20 lakh crores என்று சொல்லப்பட்டாலும் அரசு அறிவித்திருக்கிற 20 lakh crore என்பதில் அரசின் நேரடி செலவு என்பது மிக குறைவு. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் டிரெக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எம்என்ஆர்ஜிஏ ஆன் அதர் ப்ரோக்ராம்ஸ் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் ஈவன் கம் 1.1% ஜிடிபி என்று தான் பன்னாட்டு நிறுவனங்கள் நமக்கு சொல்லுது, நம்ம சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து நோமுரா என்ற ஏஜென்சி அல்லது வந்து மெக்கின்சி அல்லது இப்படி பல ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் அரசு மேற்கொள்கின்ற செலவு என்பது தேச உற்பத்தி மதிப்பில் 1% தான் இருக்கு. மற்றெல்லாம் கடன் வசதிகள், கடன் கொடுக்குறோம், நீங்கள் அரசாங்கம் கடன் வாங்க சொல்லுங்க, அவங்க கட்டடம் நாங்கள் கட்டிடுவோம், கேரண்டி கொடுக்குறோம் சொல்கிறாங்க. இவங்க அரசு கையை விட்டு காசு போட்டு செலவழிக்க மாட்டேங்குது. அப்போ இது கிராக்கியை மேம்படுத்த உதவாது. ஏன்னா நீங்கள் கடன் கொடுக்கறதா இருந்தால் கூட வாங்கறதுக்கு ஆள் இருக்கும், கிராக்கியால் எப்படி வாங்குவாங்க, பொருளை விற்க முடியாதுல்ல. வங்கிகள் சொல்றீங்க நீங்க கடன் கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம்ன்றீங்க, வங்கிகள் அதெல்லாம் நாங்க விட மாட்டோம், யாரும் எங்களை வந்து கேட்கல என்ன சொல்றாங்க. எப்படி பலது நீங்க வந்து ஒரு பாசிவான ஃபினான்ஸ் பேஸ்ட் மானிட்டரி மெஷர்ஸ் என்பது ஒரு இந்த கொரோனாவை ஒட்டிய நெருக்கடியிலிருந்து மீட்பதற்கு பெரிதும் உதவாது என்ற கருத்து தான் உலகம் பூரா நிலவுது. இந்தியாலேயே தான் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட பொருளாதார அறிஞர்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது வந்து அபிஜித் பானர்ஜியாக இருக்கட்டும் அல்லது இந்தியாவில் கூடிய அறிஞர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் தேவை. இங்கே வந்து பற்றாக்குறை இது ராக்கி ரொம்ப கம்மியாக போயிடுச்சு, நீங்கள் வெறும் எனேபிளிங் மெஷர்ஸ் எடுத்து பிரயோஜனம் இல்லை, அல்லது இப்போ போய் நீங்கள் ரிஃபார்ம்ஸை பற்றி பேசி நாங்கள் விவசாயத்தில் அது பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் அது எதிர்காலத்தில் போய் பேசுங்க, இன்றைக்கி அது எதுவும் ஒன்று பிரயோஜனப்படாது, இன்றைக்கி உடனடியாக ராக்கியை தூக்கி நிறுத்த வேண்டியிருக்கு என்று சொல்கிறோம். அதேமாதிரி தான் மேலை நாடுகளையும் சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பல நாட்டு கவர்மெண்ட்ஸ் வந்து பெருந்தொற்று அதனால் உருவாக்கப்பட்ட லாக்டவுன் அதன் விளைவாக ஏற்பட்டிருக்கிற உற்பத்தி சரிவு பொருளாதார மந்தநிலை என்பதை எதிர்கொள்வதற்கு அரசுகள் முன்வந்து ஏராளமான செலவுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10% ஆஃப் ஜிடிபி நாட்டின் மொத்த உற்பத்தி மதிப்பில் 10% வரைக்கும் கூட பல மேலை நாடுகளில் பல பணக்கார நாடுகளில் வேறு போல வளரும் நாடுகளில் அரசுகள் முன் வந்து செலவழித்திருக்கின்றன. அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தேவைப்படுது என்று அவங்க கருதுறாங்க. இப்போ இன்னைக்கு சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா இது யூனிஃபார்ம் நடக்கலை. அப்போ இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன் லேட்டஸ்டாக வந்து யூஎஸ் எக்கானமி செப்டம்பர்ல எப்படி இருக்கு, இந்த டெலாய்ட்டுங்கிற ஏஜென்சியிலேயே ஒரு ரிப்போர்ட் ஆயிருக்கு, சென்டிங் டியூ ஒரு டாக்குமெண்ட் ஒரு லிங்க் அனுப்புகிறேன். அவங்க வந்து ரொம்ப பெசிமிஸ்டிக்காக தான் அசஸ் பண்ணுறாங்க யூஎஸ் எக்கானமியை பற்றிய. ஓ ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் ஒப்பீட்டளவில் பார்த்தால் யூஎஸ் கனடாலாம் கொஞ்சம் பெட்டர்னு சொல்லணும். ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஜெர்மனி தொற்றை கட்டுப்படுத்துவதில் வெற்றி கண்டாங்க ஓரளவுக்கு. இத்தாலி பயங்கரமான அளவுக்கு சாவுகளை சந்திச்சாங்க. ஆனால் ஜெர்மனி கூட எக்கானமியை ரீபில்ட் பண்ணுறதுல பெரும் சிரமங்களை இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிறது. அப்போ 2020 பொறுத்தவரையில் இன்னும் சொல்ல போனால் 2021 பொறுத்தவரையிலும் கூட 2 ஆண்டுகளுக்கு இன்றைய நிலவரப்படி இன்னும் தொற்று மோசமாச்சுன்னா என்னங்கிறது அடுத்த கேள்வி. தொற்று படிப்படியாக குறைந்து வந்து விடும் என்று நான் வெற்றிக்கொண்டாலும் கூட ஏற்கனவே ஏற்பட்ட டேமேஜின் அடிப்படையில் கணக்கிடும் பொழுது 2020 and 2021 ரெண்டுமே வாஷ் அவுட் ஆயிடும்னு வளர்ச்சி இருக்காது. இந்த ஆண்டு சரிவு இருக்கும், அடுத்த ஆண்டு மீட்சி இருக்கும். ஆனால் பிறகு எண்டில் 2022 பார்த்தீங்கன்னா பேக் இன் வேர் யூ ஆர் இன் 2020. ஸோ இந்த 2 ஆண்டுகளை சேர்த்து பார்க்கும்போது உலக பணக்கார நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி என்பது 0% தான் இருக்கும் அல்லது குறைவாக கூட இருக்கலாம் என்ற அளவுக்கு இன்றைக்கு வந்து ஒரு மதிப்பீடு இன்றைக்கு பரவலாக உருவாகி கொண்டிருக்கிறது. மாறலாம், நாளைக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடித்து
அதுக்கு உடனே அங்கீகாரம் கிடைத்து அது எஃபெக்டிவ் ஆகி தொற்று வேகமாக குறையுது வச்சுங்களேன். அப்போ நீங்கள் வந்து இந்த லாக்டவுனை முழுமையாக எடுத்துடலாம், எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் ஆக்டிவைஸ் பண்ணலாம். பட் என்ன மறந்துடக்கூடாதுன்னு சொன்னால், இத்தொற்றுக்கு முன்பாகவே வேர்ல்ட் எக்கானமி ஒரு ரிசெஷனை நோக்கி போயிட்டு இருந்துச்சு, பின்னடைவை நோக்கி சரிவை நோக்கி போயிட்டு இருந்தது, தேக்கத்தை நோக்கி போயிட்டு இருந்தது. ஆகவே மிகப்பெரிய மீழ்ச்சி என்று எதிர்பார்க்க முடியாது. பட் இதோடு சேர்ந்து அரசுகள் கூடுதலான செலவுகளை மேற்கொண்டால் அதன் விளைவாக அந்த நாட்டின் பொருளாதாரத்தில் கிராக்கி மேம்படும். இது என்ன கஷ்டம் அப்படின்னீங்கன்னா, ஒரு நாடு மட்டும் தனியாக செய்ய முடியாது. உதாரணத்துக்கு ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் ஜெர்மனி பண்ணுது வச்சுங்களேன், அப்போ ஜெர்மனியில் வந்து அரசாங்கம் செலவழிக்குது பற்றாக்குறை கூடுதுன்னா ஜெர்மனியை விட்டு மூலதனம் வெளியே போயிடும். அப்போ ஜெர்மனி யோசிக்க, நாம ஏன் பண்ணலை, நமக்கு அந்த மூலதனம் வேணுமே. அப்போது நாடுகள் சேர்ந்து இந்த முடிவு எடுக்க வேண்டியது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம்னு ஒன்று இருக்கு, யூரோப்பியன் யூனியன், பல நாடுகளில் இருக்காங்க. இப்போ தான் பிரிட்டன் வெளியே வந்திருக்கு இயூலேருந்து, பிரெக்ஸிட் கேள்விப்பட்டிருக்கீங்க, பிரிட்டன்ஸ் எக்ஸிட் ஃப்ரம் தி இயூ, ஒரே காரசாரமான விவாதம் வந்ததுங்க. பட் ஈவன் இயூவில் கூட நாடுகளால் ஒன்றிணைந்து ஒரு முடிவுக்கு வர இயலாமல் இருக்கிறது. இயூவில் இருக்காங்க, பேசுறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் அந்த உறுப்பு நாடுகள் அவரவர் நாட்டின் நிலைமைகளுக்கு ஏற்றவாறு தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆக ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு நடவடிக்கையை பரிந்துரைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற இடத்துல எல்லாருமே இல்லை, அதை கட்டாயமாக அமல்படுத்த முடியாது. அப்போ இன்றைக்கு உலக முதலாளித்துவ நாடுகளுக்கு என்ன சிக்கல், உலக பொருளாதாரம் உலகமயமாயிடுச்சு, ஆனால் அரசுகள் நாடுமயமாக இருக்கு. நாடு அரசுகள் நாடு நாடுகளின் எல்லைகளை உள்ளடக்கிய அரசுகள் நாடு தாண்டி சென்று விட்ட பன்னாட்டு பொருளாதாரம், இதற்கு மத்தியில் பெருந்தொற்று, இது ஒரு ஒரு மிக நெருக்கடியான ஒரு சூழலில் வேர்ல்டு எக்கனாமிக் சினரியாவை நம்ம பார்க்க வேண்டியது. தீர்வு அப்படின்னு நீங்கள் வந்து ஒவ்வொரு நைட்டு தீர்வு கிடைக்காது, ஆனால் ஏதோ இது வந்து ஒரு நிரந்தரமான நிலைமை, இனிமே உலகமே இப்படி தான் இருக்கும் என்ற முடிவுகளாக வர வேண்டிய அவசியம் இல்லை. அறிவியல் வரலாற்று ரீதியாக அறிவியல் வளர்ச்சி என்பது கடந்த காலங்களிலையும் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது. சில பேர் வந்து அறிவியல் தான் பிரச்சனை சொல்கிறாங்கன்னு இருக்காங்க, நான் அந்த லிஸ்ட்டில் நான் இல்லை, அறிவியல் தான் தீர்வு நினைக்கிறாங்க நான். பிகாஸ் அறிவியல் வந்து எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிறது முக்கியம். செல்வந்தர்களுடைய நலன்களை மட்டுமே காப்பதற்கு அறிவியல் பயன்பட்டால் மக்கள் பிரச்சனை தீர்வு கிடைக்காது. ஆனால் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையில் அறிவியல் செயலாக்க முடியும். ஒரு வேக்சின் உட்பட ஒரு எக்ஸாம்பிள், எங்கே சிக்கல் வருது உங்களுக்கு, வேக்சின் கண்டுபிடிச்சிடறாங்க, ஆனால் அந்த வேக்சினை கண்டுபிடிச்சு அதே தங்களுடைய ஏகபோக உரிமையாக பல பிரம்மாண்டமான பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் கிளைம் பண்ணுறாங்க வச்சு, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அறிவு சொத்துரிமை என்ற அடிப்படையில் உலக வர்த்தக அமைப்பின் கீழே நம்ம ஒரு ஒப்பந்தம் இருக்கு, ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட், ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அக்ரிமெண்ட், அதன்படி ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறவங்க அந்த அந்த தொழில்நுட்பத்துக்கு அவங்க அறிமுகமாயிடுறாங்க, அந்த பொருளையே அவங்க தான் உற்பத்தி பண்ணலாம். ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறோம், முன்பெல்லாம் எப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு மருந்தை வெளிநாட்டு வாங்குவோம், வாங்கிட்டு நாம அதை அனலைஸ் பண்ணி அது எப்படா சீப்பாக உற்பத்தி பண்ணலாம் கண்டுபிடிச்சோம். அப்போ ப்ராசஸ்க்கு மட்டும்தான் பேட்டன்ட் இருந்துச்சு. பேட்டன்ட் உரிமம் என்பது அறிவு சொத்து உரிமம் என்பது அந்த செயல்முறைக்கு இருந்துச்சு, பொருளுக்கு இல்லை. இப்போ அதே போல வேற இப்போ ஆஸ்பிரின் இருக்கு, அதாவது வந்து ப்ரூஃப் இருக்குதான். இந்தியாவில் என்ன பண்ணுறோம், நம்ம வெள்ளக்கார ப்ரூஃப் இருக்கிறத செலவாச்சு, அதில் கால் மடங்கு நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம். இப்போ அவன் மார்க்கெட்டை நம்ம ப்ரொடக்ட் பண்ணிட்டோம், அவன் முடிச்சுக்கிட்டான், ஏ இதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. அதான் உங்கள் டபிள்யூடிஓவில் ஒரு முக்கியமான அவன் திணிச்ச ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் இருந்தது ட்ரேட் ரிலேட்டட் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் தான், ட்ரிப்ஸ். அதன்படி உரிமம் பொருளுக்கு இருக்குது, ப்ராடக்ட் பேட்டன்ட் இருக்குது, அது 20 இயர்ஸ் இருக்கலாம், இன்னும் ஒரு 20 இயர்ஸ் ப்ராசஸ் பண்ணி கண்டினியூ பண்ணலாம் என்றெல்லாம் அவங்க கொண்டிருக்காங்க. பிகாஸ் இதெல்லாம் வளரும் நாடுகள் சும்மா ஏற்றுக்கல,
2001 தோஹாவில் நடைபெற்ற டபிள்யூடிஓ செஷன்ல இவங்க ஃபைட் பண்ணி ஒரு எக்ஸிபிஷன் வாங்கினாங்க. அதாவது பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி, பொதுநல எமர்ஜென்சி வந்தால் நீங்கள் இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்ல அரசாங்கம் கம்பல்சரியா லைசன்ஸ் பண்ணலாம். ஒரு ட்ரக் தேவைப்படுது, எய்ட்ஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன், எய்ட்ஸுக்கு ஒரு உயிர்காக்கும் மருந்து இருக்குன்னா ஒரு கம்பெனி கிட்ட மனோபலியா இருக்கு, அவன் கொடுக்க மாட்டேன் நான் சொல்ற வேலைக்கு தான் இப்போ என்ன ஆகும், அப்போ அரசு தலையிட வேண்டியிருக்கும். அப்படிதான் இந்தியா வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு குறைந்த விலையில எய்ட்ஸ் மருந்தை கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்ட்ரகிளை நம்ம நடத்தினோம், அது வெற்றியும் பெற்றது. ஆனால் இன்னைக்கு இந்த சூழல் வேற. இன்னைக்கு இந்த வேக்சின் டெவலப்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நாடுகளுக்கிடையே கடுமையான போட்டி என்பது மட்டுமல்ல, பிரம்மாண்டமான பகாசுர ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இதை ஒரு அரிய லாப வாய்ப்பாக பார்க்குறாங்க. கோடிக்கணக்கான வேக்சின்ஸ் மார்ஜினே கம்மியாக இருக்கலாம், ஆனால் ஒரு அமௌண்ட் பற்ற கூட நிறைய பணம் வந்துடும். ஸோ இது இந்த வேக்சின்ஸை அஃபோர்டபுள் ஆக்குறது, அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பது, தனமாக உற்பத்தி செய்வது என்று பல படிகளை தாண்டி போகிட்டு இருக்கணும். பிரேக் த்ரூ அண்ட் வேக்சின் கோஸ் த்ரூ ஆல் திஸ் டெஸ்டிங் அண்ட் கெட்ஸ் அப்ரூவ்ட் லெட்ஸ் சே பை மார்ச் 2021 ஆப்டிமிஸ்டிக்காக சொன்னேன். அது இன்னும் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வர்றதுக்கு இன்னும் ஒரு 1 இயர் ஆகிடும். ஸோ ஒரு 2020 and 2021 வேக்சினை பொறுத்தவரை ரைட்டாக பண்ண வேண்டியதுதான். 2021 அட் சம் பாயிண்ட் இட் மே பிகம் அவைலபிள், பட் ஒரு சாதாரண இந்திய குடிமகனுக்கு அதை போகிறதுக்கு அவ்வளோ ஈஸி இல்லையே. அதுமாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் என்ன ஆகும், அப்போது ஒரு ஒரு பெருந்தொற்றினுடைய பாதிப்பு என்பது தொடரும். வேர்ல்டு எக்கனாமிக் சினாரியோ அசஸ் பண்ணும்பொழுது பெருந்தொற்றினுடைய பாதிப்பு தொடரும் என்பதை கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து லாக்டவுனே தீர்வு கிடையாது, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் லாக்டவுன் பண்ணுவீங்க, நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க, டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க, என்னப்படி இடைவெளியை நீங்கள் வந்து பாதுகாப்பாக அதை அப்சர்வ் பண்ணுங்க, கடைப்பிடிங்க, மாஸ்க்கு டிஸ்டன்சிங், அப்புறம் ஹேண்ட் வாஷிங், சோப்பு யூஸ் பண்ணுறது, சானிடரி யூஸ் பண்ணுறது, சுகாதாரமாக நடந்து கொள்வது, இது போன்ற விஷயங்கள் அப்படிதான் பண்ணி ஆனோம். இதுதான் இனிமேல் இயல்பு வாழ்க்கை. நீ வந்து பெருந்தொற்று போகிற வரைக்கும்லாம் இருந்தால் ஒன்றும் பொருளாதாரமே இருக்காது. அப்போது என்ன சவால் வேர்ல்டு எக்கனாமிக் சினாரியோவில் என்ன சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடுகளுக்கு ஒன்று பெருந்தொற்று அதற்கு எதிர்த்து ஒரு தடுப்பூசியை உருவாக்குவது அல்லது அதை அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தை கண்டுபிடிப்பது. தடுப்பூசி வந்து ப்ரிவென்டிவ், ஒரு நோய் வந்துருச்சுன்னா ட்ரக்ஸ் டு ட்ரீட் கொரோனா வைரஸ். இப்போ இன்றைக்கி தெரியல, அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ அக்கிலே வந்து கொரோனா வைரஸ் வந்து அது அதனால் ஆகக்கூடிய டெத் ரேட் ரொம்ப கம்மி. ஒரு பேருக்கு வந்துச்சுன்னா ஒரு 2 பேர் 3 பேர் தான், 4 பேர் தான் இறப்பாங்க. அதுவும் வந்து ஓல்டர் பீப்புள் ஆர் பீப்புள் கோ மாபிலிட்டி வேறு நோய்கள் இருந்தால் அப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா. அஃப்கோர்ஸ் நமக்கு அதிர்ச்சியான சமூகங்கள் நிறைய நம்ம சுற்றி நிகழ்வுது, யங்ஸ்டர்ஸ் இறந்து போகிறாங்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் பொதுவாக வந்து அதனுடைய ஃபெட்டாலிட்டி ரேட் என்பது கம்மி தான். ஒரு 1000 கேஸில் ஒரு 30-40 தான் இரவு சாவுகள் நோக்கி போகும் அப்படின்றது தான் உண்மை. அப்போது பட் உடைக்கிடும்ல, என்டையர் ஹெல்த் சிஸ்டமும் உடைக்கிடும். நீங்கள் வந்து வேறு நோய்களை ட்ரீட் பண்ண முடியாது. ஏற்கனவே பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோசமாக இருக்கிறோம். ஒரு படிப்பினை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் துரதிருஷ்டமாக அந்த படிப்பினை நாம் புரிந்து கொண்ட மாதிரி எனக்கு தெரியல, அரசு தரப்புலையும் அது புரிந்து கொள்ளப்பட்டதாக எனக்கு புரியல. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நாட்டில் வந்து பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பொதுமக்களுடைய பொது சுகாதார கட்டமைப்பு 1 மடங்கு வலுப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான முதலீடுகளை அரசுகள் மேற்கொள்ள வேண்டும். இது வந்து லாபம் ஈட்டும் தொழில் அல்ல, தனியார் செய்ய மாட்டாங்க. ஆகவே அரசு தான் முன்கேட் செய்யணும், அதுக்கான வளங்களை அரசு திரட்டணும். அப்படியே செல்வந்தரத்திடமிருந்து அதுக்குரிய வளங்களை திரட்ட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அப்போ நம்முடைய வரிக்கொள்கை உட்பட ஒட்டுமொத்த முதலீடு சம்பந்தமான கொள்கைகள் உட்பட எந்த ஒரு அழகையை வைத்து பார்க்கணும்னு சொன்னால் இது எந்த அளவுக்கு வந்து சுகாதாரத்தை வலுப்படுத்துகிறது, பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அதேமாரி எஜுகேஷன், பல்வேறு விஷயங்களை மெசேஜை நம்ம கொண்டு போகணும். எஜுகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை கொண்டு போக முடியும்.
அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், இப்போ இதுலெல்லாம் தனிநபர் லாப அடிப்படையில் மட்டுமே முதலீடு மேற்கொள்ளப்பட்டால் போதுமான முதலீடு செய்ய மாட்டாங்க, அவங்க ப்ரைவேட் ப்ராபர்ட்டி தான் பார்ப்பாங்க. ஒரு பொதுவாக என்ன சொல்கிறாங்க எக்கனாமிக்ஸில், இப்போ ஏன் எல்லாரையும் படிக்கணும்னு சொல்கிறோம், கல்வியை ஏன் அரசாங்கம் சப்சிடைஸ் பண்ணணும்னு சொல்கிறோம், பிகாஸ் வி பிலீவ் தட் தி சோஷியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், கல்வியில் செய்யப்படுகின்ற முதலீட்டுக்கான சமூக பலன், சோஷியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இட் இஸ் ஹையர் தேன் தி ப்ரைவேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அந்த தனிநபருக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குது என்பது, ஒரு வேலை கிடைக்கும், ஒரு சம்பளம் கிடைக்கும், அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னை விட சமூகத்துக்கு கிடைக்கின்ற பெனிஃபிட் சற்று கூட இருக்கும். ஏன்னா எல்லாரும் படிச்சிருந்தா சமூகம் நல்லா இருக்கும், எல்லாரும் சுகாதாரமாக இருந்தால் சமூக சுகாதாரமாக இருக்கும், நோய் வராது, இப்படி. ஸோ எஜுகேஷன், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஏரியாஸில் வந்து தி சோஷியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் ஜென்ரலி ஹையர் தென் தி ப்ரைவேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். There is a very strong case for public investment. அரசு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம நாட்டில் அந்த டிபேட் நடக்கலை. ஒரு முழுக்க முழுக்க வந்து அரசு தரப்பிலிருந்து எல்லாத்தையும் தனியாகவே மாக்கலாம், சுயசார்பு என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து விட்டு மறுபுறம் பல்வேறு பொது நிறுவனங்களில் தனியாருக்கு இருக்கலாம் என்ற முடிவை நம்ம அமல்படுத்திவிடுவார்கள். அதில் முரண்பாடுகள் அதில் இருக்கிற மாதிரி எனக்கு படுது, நான் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் நிச்சயமாக ஒரு கான்ட்ரடிக்டரியாக தான் அந்த சிக்னல்ஸ் இருக்குது. பல நாடுகள்லையும் வந்து இதுக்கு அந்த டிலமா அவங்களுக்கு இருக்கு, அரசாங்கம் எவ்வளவு செலவு செய்ய முடியும், பற்றாக்குறை கூடினா என்ன ஆகும், நாம செஞ்சிருந்தோம் அடுத்த நாடு செய்யலை, அப்ப நம்ம நம்முடைய நாட்டை விட்டு முதலீடு ஓடி போயிடாதா, அவ நாடுகளை சேர்த்து பலவந்தப்படுத்தி ஒன்னா செய்ய வைக்க முடியுமா. ஸோ தி இஷ்யூ ஆஃப் கோஆர்டினேஷன் அமங் கவர்மெண்ட்ஸ், தி இஷ்யூ ஆஃப் காமன் பாலிசி டு ஹேண்டில் நாட் ஜஸ்ட் த பேண்டமிக், மெடிக்கல் டேர்ம்ஸ் தான் பேண்டமிக் ஹேண்டில் பண்றது ஒரு ஆஸ்பெக்ட், ஆனால் கோயிங் பியாண்ட் தி மெடிக்கல் ஆஸ்பெக்ட், இக்கனாமிக் இம்ப்ளிகேஷன் இருக்குல்ல, இந்த பேண்டமிக் எதிர்கொள்வதற்கு அரசுகள் இப்போ லாக்டவுன் அமல்படுத்தினா நாட்டுக்கு நாடு வேறுபடுது. அப்போ சம் கண்ட்ரிஸ் இம்போஸ் ஹார்ட்லி எனி லாக்டவுன், இப்போ ஸ்வீடன் இருக்கு சொல்றாங்க, நியூசிலாண்ட் சொல்றாங்க, சில நாடுகள் வந்து லாக்டவுன் குறைவாக அமல்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை வந்து பாதுகாத்துட்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அப்படி செய்ய முடியல. அப்போ நம்ம வந்து இந்தியாவின் நிலைமை எப்படி என்று பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சவாலதான் இருக்கு. வேர்ல்டு எக்கனாமிக் சினாரியோலையுமே எந்த நாடும் வந்து மிக தைரியமாக நாங்கள் எதிர்கொண்டு விட்டோம், பிரச்சனை சால்வ் பண்ணிட்டோம் என்று சொல்ற இடத்துல இல்லை. உள்ளத்துக்குள்ள எங்க இந்த தொற்று முதலில் துவங்கியதோ எந்த நாட்டினுடைய ஒரு பகுதி கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிற்றோ அந்த நாட்டில் இன்னைக்கு தொற்று பெருமளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டு பொருளாதார வளர்ச்சியும் நிகழ்கிறது. இந்த செகண்ட் குவார்டர் வந்து சைனாவுடைய குரோத் சீனாவினுடைய குரோத் ரேட் பாசிட்டிவா இருக்கும், அது மாதிரி வியட்நாமுடைய குரோத் ரேட் பாசிட்டிவா இருக்கலாம். அப்படி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கண்ட்ரிஸ், மேபி சவுத் கொரியா, மேபி சிங்கப்பூர், வி டோன்ட் நோ, சிங்கப்பூர் வெரி ஸ்மால் கண்ட்ரி, ஒரு ஒரு குறைவு வந்தாங்க. இப்படி ஒரு ஹாஃப் அ டசன் கண்ட்ரிஸ் நீங்களாக அநேக நாடுகள் 2020 நிதியாண்டிலும் சரி, 2021 ஆண்டிலும் சரி ஜிடிபியில் சரிவை எதிர்கொள்வார்கள், அது தேக்கத்தை எதிர்கொள்வார்கள், வேலையின்மை பிரச்சனை தொடர்ந்து நீடிக்கும், அரசுகள் மிக அதிகமான அளவில் களமிறங்கி செலவுகளை மேற்கொண்டுதான் கிராக்கியை மேம்படுத்தி பொருளாதாரத்தை மீட்க முடியும். அதே மாதிரி பெரும் நாட்டடங்கு மட்டும் பயன் தராது, நாட்டடங்கை குறைத்து கொண்டே பாதுகாப்பு நெறிமுறைகளை வலுவாக அமல்படுத்தினால் உற்பத்தியும் நடக்கலாம், இன்னொரு பக்கம் நம்ம வந்து தொற்றையும் கட்டுப்படுத்தலாம். பட் உற்பத்தியை பெருக்குவது என்று வரும்பொழுது ஒரு லாப அடிப்படையில் செயல்படுகிறது பொருளாதார அமைப்பில், உற்பத்தி செய்து பொருளை விற்க முடியும் லாபகரமாக என்ற நம்பிக்கை இருந்தால்தான் உற்பத்தியாளர்கள் முன் வருவாங்க. நீங்க வந்து எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி இந்தியா ஸ்கேல் மணியாதம் டோன்ட் கம் அண்ட் டேக் லோன்ஸ், ஏன்னா இருக்கிற லோன் அடைக்க முடியல, பொருளை விற்க முடியல. ஸோ டிமாண்ட் இஸ் எ மேஜர் இஷ்யூ, கிராக்கி என்பது மிகப்பெரிய பிரச்சனை.
அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்றோம், இந்தியாவாகட்டும் மேலை நாடுகளாகட்டும் அநேக இக்கானமிஸ் மத்தியில என்ன ஒரு ஒருமித்த கருத்து வந்திருக்குன்னு சொன்னா, இந்த டயத்துல பிஸ்கல் பற்றாக்குறையை பற்றி கவலைப்படக்கூடாது, தைரியமாக அரசுகள் செலவுகளை மேற்கொள்ள வேண்டும், வரவு செலவு இடைவெளி அதிகரித்தால் பரவாயில்லை, ஏன்னா எல்லா நாடுகளும் பண்ணுறதுனால உங்களுக்கு தனியாக பாதிப்பு ஏற்படாது. கம்பேரிட்டிவ் ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது உங்க நாடும் பிற நாடுகளும் ஈக்குவலி அட்ராக்டிவ் அல்லது ஈக்குவலி அன்அட்ராக்டிவாக இருக்க போகுது. யூ ஆர் நாட் கோயிங் டு சஃபர் ஸ்பெஷலி பிகாஸ் அதர் கண்ட்ரீஸ் ஆர் ஆல்சோ ரன்னிங் லார்ஜ் டெபிசிட். அப்போ எல்லா நாடுகளும் லார்ஜ் டெபிசிட் ரன் பண்ண முடியா, ஒரு ஸ்டிமுலஸ் உலக பொருளாதாரம் ஒரு ஊக்கம் கிடைக்கும், அது குரோத்தை இன்டியூஸ் பண்ணும். குரோத் வந்துருச்சுன்னா இந்த தொற்று படிப்படியாக பின்வாங்கும் பொழுது அந்த வளர்ச்சி வந்துருச்சுன்னா அது வந்து அரசாங்க வருமானங்களையும் உயர்த்தும். இன்னைக்கு நமக்கு வந்து ஜிஎஸ்டி கொலாப்ஸ் ஆயிருக்கு, மாநிலங்களுக்கு தர வேண்டிய நட்ட ஈடு கூட கொடுக்க அரசாங்கம் மறுக்குது, அரசாங்கம் மறுக்குதுன்னா இக்கானமி கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஜிஎஸ்டி கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஏற்கனவே கொலாப்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, பெருந்தொற்றுக்கு முன்பாகவே ஜிஎஸ்டி வருமானம் குறைஞ்சிருச்சு. அந்த போன வருஷம் பிஸ்கட் விற்க முடியலன்னு சொன்னாங்க பாருங்க, மாற்றம் அப்போல இருந்தே டிமாண்ட் கிராக்கி கரிஞ்சிருச்சு. இட் பிகம் மோர் சிவியர் நவ். ஸோ குளோபல் ஓவரால் சினாரியோல வாட் இஸ் தி சேலஞ்ச் தட் கவர்மெண்ட்ஸ் இண்டிவிஜுவலி ஃபேஸ் என்று கேட்டீங்கன்னா, ஹவு டு வி ரிவைவ் தி இக்கானமி, we have to remove strict lockdowns but move towards greater and greater economic activity. அப்படி போகும்பொழுது we have to insist on protocols of safety in the context of COVID-19 being strictly observed. அதெல்லாம் social distancing, hand washing, masks and so on. அதுக்கு சிட்ட அமல்படுத்தியாகும். இரண்டாவது, ஏராளமான மக்கள் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க, வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறாங்க. இந்த டிரான்சிஷன் பீரியட்ல அவர்களுக்கு ஒரு பக்கம் தானியம் மறுபக்கம் பணம் என்று ரெண்டு வடிவங்களையும் அரசாங்கம் ஒரு 6 மாத காலம் முடிவு செய்தால்தான் அவர்களை தூக்கி நிறுத்த முடியும். அப்படி நடக்கும்பொழுது அவங்களும் வேலைக்கு வர முடியும், உற்பத்தியை பெருக்க முடியும். So governments have to engage in considerable expenditure, directly providing cash and grain. Jammer Natla, well, not the very thing. Apo in the fiscal deficit in the restraint, Arasangangal, Tangal Kurukhe Halil, Maru, Parishilade, Siyaventum. Yet may for India, Mani Langal, India, but they are secreted to Kanga. And then you want the fiscal limits are raised. அதே மாதிரி கடன் வாங்கிடுவது, இப்போ மாநில அரசுகள்லாம் மத்திய அரசாங்க கடன் வாங்க சொல்லுது, நீ ஜிஎஸ்டி இல்லையா நீ கடன் வாங்க. பட் ப்ராப்ளம் என்ன, மாநிலங்கள் கடன் வாங்க போனால் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்க வேண்டியது, இதுக்கு மத்திய அரசே ரிசர்வ் வங்கி இருந்து கடன் வாங்கி கொடுத்து என்ன கேள்வி வருது. அப்போ இது இந்த மாதிரி வேற மாதிரி ஃபெடரல் செட்டப், திஸ் இஸ் தி அடிஷ்னல் ப்ராப்ளம். வாட் டு ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்ஸ் டூ, ஹவு டு தே ஃபேஸ் பட்ஜெட் டெபிசிட். இது ஒரு எக்கனாமிக் சேலஞ்சாக நான் இங்கே எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுறேன். பட் வேற நாடுகளும் இருக்கு, அந்த நாடுகள்லாம் கொஞ்சம் ஓரளவு ஃபெடரலா இருக்கு. இந்தியாவில்தான் வந்து ஃபெடரலிசத்தினுடைய வலு குறைக்கப்பட்டு சென்ட்ரலிசம் கடந்த பல ஆண்டுகளாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பணமதிப்பீடுகள் ஆரம்பிச்சு யூனிலேட்டரலாக முதலே பெற்றோம் அத்தியாவசிய நடவடிக்கை எடுக்குது, அபாலிஷன் வெல்த் டேக்ஸ், லோவர் தி கார்பரேட் இன்கம் டேக்ஸ், இம்போஸ் ஜிஎஸ்டி அவர் செட்டன் டிசைன், இதெல்லாம் வரிசையா வந்து ஒரு ஆன்டி ஃபெடரல் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம பார்க்குறோம். பிற நாடுகள் சில வந்து ஃபெடரலிசம் ஓரளவு வலுவாக காப்பாற்றப்படுது. கேரளா பண்றதுலாம் ஒரு ஸ்ட்ராங்லி ஃபெடரலிஸ்ட் கண்ட்ரி, அங்கெல்லாமே மாநில அரசுகளுக்கு இந்த சவால் இருக்கு. ஸோ நேஷன் ஸ்டேட் லெவல்லையும் சரி, ப்ராவின்சஸ் லெவல்லையும் சரி, இந்த ஃபிஸ்கல் பற்றாக்குறை என்ற கோட்பாட்டை அதை ஒட்டி உருவாக்கப்பட்ட சட்டங்களை, சிக்கன நடவடிக்கையை வலியுறுத்தும் சட்டங்களை கண்மூடித்தனமாக அமலாக்கக்கூடாது என்பது முக்கியமான படிப்பினை. இந்த காலகட்டத்தில் பிஸ்கல் பற்றாக்குறை அதிகரித்தாலும் ஒன்றும் அவளை கெட்டிவிடாது, அது தைரியமாக எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்துருவோ இன்றைக்கு இந்திய உலகம் போல நிபுணர்கள் வைக்கிறாங்க.
நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பானர்ஜி சொன்னேன், அது மாதிரி ஜோசப் ஸ்டிக்லிட்ஸா இருக்கலாம், அமர்த்திய சென் இருக்கலாம், இப்படி பல நிபுணர்கள், ஈவன் கன்சர்வேட்டிவ் இக்கானமிஸ்ட் கூட இன்னைக்கு வந்து ஒரு 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 பொதுவாக பல்வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடிய இக்கானமிஸ்ட் கூட இந்த மாதிரி சூழலில் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அவசியம் என்பதை அங்கீகரிக்கிறாங்க. அப்படி ஒரு கன்சென்சஸ் இருக்கும்பொழுது இந்தியாவில் நம்ம வந்து இது ஒரு என்ன டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா உட்பட பல நாடுகள், இப்போ ட்ரம்ப் இருக்காரு அமெரிக்காவில், டர்க்கியில் எர்டோகன் இருக்காரு, சில நாடுகளில் வலுவான ஆட்சியாளர்கள் இருக்கிற இடங்களில், பர்சனலி ஸ்ட்ராங் ரூலர்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க ஒரு மூமெண்ட்டை பில்ட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த இடத்துல ரேஷனல் டெசிஷன் மேக்கிங், ஒரு ஒரு பகுத்தறிவு அடிப்படையில் ஆராய்ந்து எடுக்கின்ற முடிவுகளுக்கு பதிலாக அந்த ஸ்ட்ராங் லீடருடைய வியூஸ் என்பது வலுவாக முழக்கப்படுது. ஆனால் ஒரு ட்ரம்ப் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம், அதில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். அப்போது நம்ம வந்து ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ், ஓரளவுக்கு முடிந்த அளவுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேசிஸில் இந்த பெருந்தொற்று காலத்தில் பொருளாதார மந்திரிகளையும் கணக்கில் கொண்டு அரசுகள் நேரடியாக மக்களுக்கு பணம் மற்றும் உணவு கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும், இதனால் பற்றாக்குறை அதிகரித்தால் அதை பற்றி அஞ்சக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் உட்பட இப்போ ஐஎம்எஃப் ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஆர்கனைசேஷன். ஐஎம்எஃப் என்ன சொல்றது, இல்லை இல்லை நீங்கள் வந்து கண்ட்ரிஸ் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க, பல வளரும் நாடுகளால் திருப்பியே கொடுக்க முடியாது. ஸோ உடனடியாக செய்ய வேண்டியது இந்த ஏழை நாடுகளின் டெட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுங்க, வட்டிக்கு மேலே வட்டி போடாதீங்க, அவங்களுக்கு ஒரு ரைட் ஆஃப் கொடுங்க, அது மூலமாக தான் வந்து அவங்க மீள முடியும், அவங்க மீண்டா தான் உலக பொருளாதாரம் மீள முடியும். அப்போ அந்த ஒரு சென்ஸில் கூடி வாழ்ந்தால் கூடி நன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ த வேர்ல்ட் நீட்ஸ் டு புட் இன் பிளேஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ் டு தி ட்வின் கிரைசிஸ், ஒன்று குளோபல் பேண்டமிக் கிரைசிஸ், ரெண்டு த குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ். இது இரண்டுமே ஒருத்தருக்கொத்தர் குற்றம் சொல்லி பழி சொல்லி மியூச்சுவல் ரெக்ரிமினேஷன் சார்ஜஸ் நீ பண்ண நான் பண்ண கான்ஸ்பிரசி தியரிஸ் இதெல்லாம் உதவாது. நீங்கள் வந்து எந்த நாடும் வந்து வேணுன்ட்டு போய் ஒரு மோசமான இதை விடாது கொல்லக்கூடியது, ஏன்னா அது அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஸோ ஒரு 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 ரேஷ்னல் திங்கிங், இப்போ ட்ரம்ப் வந்து ட்ரேட் இஷ்யூவில் எப்படி சண்டைடுகிறாரு, பயங்கரமாக சண்டைடுகிறாரு, அது பிரச்சனை உண்டாகுது. சீனா அரசு ரியாக்ட் பண்ணுது, அவங்களும் நான் வந்து சீனா பண்ணுறதுலாம் ரைட்டு தப்புங்கிறதுக்குள்ளே நான் போகலை. யதார்த்தமாக வந்து நம்ம வந்து நாடுகளுக்கிடையே இன்றைக்குள்ளும் பொருளாதார கொள்கையிலும் சரி, இந்த பேண்டமிக்கை எதிர்கொள்வதிலும் சரி, ஒரு கன்சென்சஸை உருவாக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது, வேக்சினேஷன் கண்டுபிடிக்கப்பட்டால், வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டால் அதுக்கான ப்ரைசிங் என்ன, அதுக்கான சப்ளை மெத்தட்ஸ் என்ன என்பது உட்பட பேச வேண்டியிருக்கு. ஏழை மக்களுக்கு சென்றடையும் வகையில் இந்த பிரைசிங் ஆஃப் தி வேக்சின் ஆஸ் அண்ட் வென் இட் இஸ் ஃபைனலி அப்ரூவ்ட் ஷுட் கம். ஸோ இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டினுடைய பதவியில் இருந்து கொரோனாவுக்கான வேக்சினை எக்ஸம் பண்ணணும், அதை விதிவிலக்காக கருத வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஈஸி இல்லை, இது நீங்கள் வந்து இது குழந்தை விளையாட்டு இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஒரு அவன் செலவு பண்ணி ஒரு ஒரு ட்ரக் உருவாக்கலாம் பெரிய பன்னாட்டு கம்பெனி, அவன் வந்து தன்னுடைய லாபத்தெலாம் கூறியா இருப்பான். அந்த வெரி ஸ்ட்ராங் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டையே ட்ராப் பண்ணதே அந்த பன்னாட்டு கம்பெனிகள் தான், ட்ரக் கம்பெனிஸ் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க. ஸோ அவங்கள எதிர்க்கணும்னா மேலை நாட்டு அரசுகள் இன்றைய சூழலில் உலக மக்கள் நலன் கருதி ஒரு ப்ரொக்ரெசிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். அந்த ஹெல்த் கெனாட் பி ஒன்லி ட்ரிவன் பை ப்ராஃபிட். எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தீஸ் கேன் நாட் பி ஒன்லி ப்ராஃபிட் ட்ரிவன் ஆக்டிவிட்டி. லாப வெறியை மட்டும், லாப நோக்கத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட நடவடிக்கைகளாக
ஆரோக்கியமோ கல்வியோ மக்கள் சார்ந்த கட்டமைப்பு துறைகளோ இருக்க முடியாது. இந்த மாதிரி துறைகளில் ஒன்று அரசு முதலீடுகள், இரண்டாவது தனியார்கள் முதலீடுகள் மேற்கொண்டாலும் ஒழுங்குமுறை ரெகுலேஷன் கல்வி வலுவாக அமல்படுத்தப்பட்டு கட்டுப்படியாகும் அளவில் இந்த சேவைகள் மக்கள் கிடைக்க வேண்டும். இப்போ நீங்க வந்து இந்த என்டயர் பேண்டமிக்ல கியூபா இங்க இருக்கு, சின்ன கண்ட்ரி, பட் தே ஹேவ் மேனேஜ் கண்ட்ரோல். வியட்நாம் மேனேஜ் கண்ட்ரோல், சைனா டு, ஸோ சில கண்ட்ரி, சவுத் கொரியா டு சக்சீட் டு கிரேட் எக்ஸ்டென்ட், சிங்கப்பூர் டு எக்ஸ்டென்ட் சக்சீட், தே சே நியூசிலாந்து சக்சீட், சம் அதர் கண்ட்ரிஸ், ஐ மீன் நாட் சேயிங் ஒன்லி அபவுட் ஏஷியன் கண்ட்ரிஸ் மட்டும் நான் சொல்லலை, ஈவன் சோஷலிஸ்டா நான் சோஷலிஸ்டா எல்லாம் பிரச்சனையே இல்லை. இது எந்த கண்ட்ரி சோஷலிஸ்ட் சொல்ல முடியல, எல்லாமே அவங்க மிக்ஸாக தான் இருக்காங்க, ஸ்டேட்டும் இருக்கு பிரைவேட் செக்டர் இருக்கு எல்லா இடத்துலையும் சைனா உட்பட. பட் பாயிண்ட் என்னன்னா அரசனுடைய வலுவான தலையீடும் முதலீடும் நெறிமுறைகளும் மிகவும் அவசியமாக இருக்கின்றன. இந்த தொற்றை எதிர்கொள்வதற்கும் கிடைக்கின்ற புதிய தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கும் அனைவருக்கும் அது போய் சேரும் என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் அவசியம். இதெல்லாம் உத்தரவாதப்படுத்தினா 2021 பிற்பகுதியில் மீட்சியை நம்ம எதிர்பார்க்கலாம், பொருளாதார மீட்சி. அப்படி 2022 போல நார்மல் ஆகி இன்னொரு ஒரு வைரஸ் வராம, ஏன்னா ஒண்ணு யதார்த்தமா என்னன்னா நிகழ்கின்ற பொருளாதார வளர்ச்சி லாப நோக்கத்தின் அடிப்படையில் நிகழ்கின்ற வளர்ச்சி என்பது சூழலை கடுமையாக பாதிக்கிறது. வளர்ச்சி என்ற பெயர்ல பல காரியங்கள் செய்யப்படுது, நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க வளர்ச்சி எதாவது ஒரு முத்திரை குத்திடுறாங்க. சில பேர் வளர்ச்சிக்கு எதிராகவும் எப்போதும் பேசிட்டு இருக்காங்க, அதுவும் உண்மை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இந்த ஈகோலாஜிக்கல் ஃபண்டமெண்டலிசம், இயற்கை சார் அடிப்படைவாதம் இருக்கு, எதுவுமே பண்ணக்கூடாது, ரோடே போடக்கூடாது அப்படின்னு சில பேர் இருக்காங்க, அதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ள. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியுதுன்னா இந்த பேண்டமிக்ஸ் வந்து எதிர்காலத்தில் அதிகரிக்கும். என்ன காரணம்? ஹியூமன் இன்டர்ஃபேஸ் வித் தி நேச்சுரல் வேர்ல்ட் அதிகரிச்சுட்டே இருக்கு. நம்ம வந்து பல வைல்ட் கிரீச்சர்ஸ்னுடைய ஹேபிட்டாட்ஸை இன்வேட் பண்ணிட்டோம், அப்போ நேச்சுரலி தே வில் ஆல்சோ இன்வேட் அவர் லைஃப். ஸோ வருங்காலத்தில் வந்து கொஞ்சம் கேன் டிபெண்ட் ஆன் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் வில் ஹோப்ஃபுல்லி ப்ரொவைட் சொல்யூஷன்ஸ், பட் ஓவர் நைட் இன்ஸ்டன்ட் கொடுக்க முடியாத. ஸோ இது ஒன்று. That is to say, the importance of environment and public health and of education and infrastructure. So, idhilella vandu profitability alone cannot be the criterion. Laba nokkathai mattum vaithu mudivukku vara mudiyadhu. Pudunalin adipadaiyil mudivukku vara vendum endra oru mukkiyamana kodpaadu maatrathai indha nerukkadi ulaga naadugalukku yerpaduthinal adhu oru nalla vishayamaga paarkalam. இரண்டாவது, இந்த பேசிக் இன்இக்வாலிட்டி இருக்கு பாருங்க குளோபல் இக்கானமியில். இப்போ ஈவன் இந்த பேண்டமிக்ல கூட ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் எவ்ரிவேர் ஐ பிகம் மச் ரிச்சர். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ், வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு டெக் கம்பெனிஸ், யூ டேக் அமேசான், யூ டேக் கூகுள், Facebook, they would have made tons of money in this period. They are sitting on top of the best technology, right? You can't, I mean, it's not a question of getting jealous. It's a matter of fact that because of the technological monopoly, not some intrinsic merit, because they have monopoly over technology, they are able to extract huge rents, extra surplus profits. So, in the world, should there not be a rethink on what kind of global control can be exercised over the monopoly power of these high-tech companies? No. Third issue that will come as part of the global economic scenario next 2 years is that the work from home kondutom adhu sila industries ku apply avudhu. So increasingly oru pakkam automation, oru pakkam work from home endru varumbodhu artificial intelligence varudhu. So what is the future of employment? So the major challenge before the world economy in the coming 2 years and beyond that will also be the question of how do we deal with unemployment.
ஏன்னா ஒரு ஒரு எக்கானமி நல்லா போயிட்டு இருக்கும்போது நீங்க சோஷியல் ப்ரொடெக்ஷன் பண்றீங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறீங்க, கொலாப்ஸா நிற்குது. கவர்மெண்ட் சஸ்டிங் நாங்கள் ஒன்றும் கொடுக்க முடியாது, கொடுத்தா எங்க பட்ஜெட் பற்றாக்குறா அதிகமாயிடும். ஸோ வி கேன் கிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட் காம்பன்சேஷன். யூஎஸ் சார் வி ஓன்ட் பி ஏபிள் டு கண்டினியூ தி ரிலீஃப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ திஸ் இஸ் அ மேஜர் சேலஞ்ச். சி அன்லெஸ் அப்போ வாட் வில் ஹேப்பன் டு சோஷியல் ஆங்கிள், சமூகங்களில் வளர்ச்சி நிகழ்வு. ஆனால் ஒரு மொத்த மக்கள் தொகையில் ஒரு 2% தான் அது பொருந்துது, மிச்ச 95% இரலவெண்டாயிருவாங்க வச்சுங்க. ஒரு சுமார் பண்ணலாம், பெரிய சோஷியல் அண்ட்ரஸ்டுக்கான ரிஸ்க் அதில் இருக்குல்ல. ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் யூ திங்க் ஐடியாலஜிக்கலி, தத்துவத்திலேயே உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், பட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் டுடேஸ் குளோபல் எக்கனாமிக் சினாரியோ டிமாண்ட்ஸ் several kinds of action from the governments and from international organizations. One, as I said already, is a global stimulus so that countries can revive their economies without having to worry about the fiscal deficit. The stimulus cannot be in the form of more concessions to corporate profits, but it should be in the form of putting purchasing power in the hands of ordinary people. The USLA அவங்களை எது காப்பாற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் இன்கம்ஸ் ஹவ் கான் டவுன் ஆகஸ்ட்ல, பட் கன்சம்ஷன் ஹஸ் ரிமைன்ட் பிகாஸ் பீப்புள் ஆர் பாரோட் அண்ட் கன்சியூம் அவர் சோல்ட் அவர் அசெட்ஸ் அண்ட் கன்சியூம். இது எவ்வளோ நாளைக்கு நடக்கும், நடக்க எவ்வளோ நாளைக்கு நடக்கும், அடுத்த மாதம் நடக்காது. ஸோ அன்லெஸ் யூ ப்ரொவைட் மணி ஆர் பர்ச்சேசிங் பவர் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் த மாசஸ் யூ கே நாட் ரிமைவ் டிமாண்ட் வெதர் யூ ஆர் அமெரிக்கா ஆர் இந்தியா ஆர் எனி அதர் கண்ட்ரி. ஸோ தி என்டையர் அவுட்லுக் ஆன் எக்கனாமிக் பாலிசி must move away from austerity. In the last decade, நெருக்கடிக்கு பிறகு ஞாபகம் இருக்கும் கிரீஸ் என்ற நாட்டை எப்படி அநியாயம் பண்ணாங்க, எப்படி அப்படியே நெருக்கினாங்கன்னு. ஆஸ்டரிட்டி என்ற பெயரில் வந்து ஏராளமான கிரீக் மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்தாங்க. ஸோ இந்த சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் செல்வந்தர்கள் செய்த தவறுகளுக்கு, அதாவது பங்கு சந்தைகளில் சூதாடிகள் செய்த கொள்ளையடித்த செய்த தவறுகளுக்கு சாதாரண உழைக்கும் மக்களை தாக்குகின்ற ஏற்பாடு இருப்பாங்க சிக்கன் நடவடிக்கை என்ற பெயரில். அது நீண்ட காலம் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். அப்போ இன்னைக்கு இந்த பெருந்தொற்று அனுபவத்தில் அங்காங்கு கலகங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஊடகங்கள் காமிக்காமல் இருக்கலாம், இந்த ஊடகம் இந்த பெருந்தொற்று காலத்திலேயே இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கும்போது அங்காங்கு போராட்டங்கள் வெடிச்சு தான் இருக்குது இந்தியாவில் மற்ற நாடுகளில். ஸோ ஒன் லெசன் தி கவர்மெண்ட் ஹவ் டு ட்ரா ஃப்ரம் தி பேண்டமிக் இந்த கமிங் பீரியட் is that they have to pay attention to issues of inequality, of access to basic requirements. அடிப்படை தேவைகள் அனைவருக்கும் கிடைப்பதை உத்தரவாதப்படுத்தாம ஒரு டிக்னிஃபைட் ஜாப், டீசென்ட் ஒர்க், வாட் IMF, what the International Labour Organization, ILO, calls decent work. அந்த டீசென்ட் ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்ன பாலிசி? இனிமேல் நீங்கள் தொடர்ந்து பொருளாதார கொள்கைகளை வெறும் ஃபிஸ்கல் இருக்குது என்ன, மேக்ரோ நம்பர்ஸ் என்ன என்று பேசுவது நியாயமே கிடையாது. எவாலுவேட் அன் இக்கானமி நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபிஸ்கல் நம்பர்ஸ் அலோன், பட் டஸ் இட் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட், இஸ் தட் நாட் இம்பார்ட்டன்ட்? ஃபிஸ்கல் பற்றாக்குறை எல்லாம் முக்கியமா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ இல்லையா? அதேமாரி டஸ் இட் டூ எனிதிங் டு தி என்வாயர்மெண்ட்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேக்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆன் நியூ எஜுகேஷன் பாலிசி, ஆன் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் என்வாயர்மெண்ட். இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுல்ல, அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ், இதெல்லாம் ஒரு 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 சாதாரண காலத்தில் விரிவான விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு முடிவுகள் இருக்க வேண்டிய இடங்களில் கூட இப்படி ஒரு நம்ம வந்து ஒரு நெருக்கடியில் செயல்படும் போது சில தவறுகள் நிகழலாம். ஸோ எனக்கு என்ன படுதுன்னா, இந்த குளோபல் எக்கனாமிக் சினாரியோ இஸ் கோயிங் டு டிமாண்ட், ஐ திங்க் அட்லீஸ்ட் ஷுட் டிமாண்ட், த கவர்மெண்ட் ரெகக்னைஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி to bring economies back to growth path, but a path which provides employment and which reduces inequalities all around, which involves much greater public investment in health infrastructure, in education, and in general people-oriented infrastructure sectors. Profitability cannot be the sole criterion for running an economy. Profitability has to be subordinated to the interests of the people as a whole. So much greater regulation is required on the actions of capital,
both within the nation state and across the country borders. Developing countries, they have to be particularly vigilant that in the absence of proper regulation of cross-border flows of finance, finance capital, இது மூலதனம் நாடு விட்டு நாடு பாய்வதற்கான நெறிமுறைகளில் நாம் சில மாற்றங்களை கொண்டு வராமல் கட்டுப்பாடுகளை கொண்டு வராமல் வளரும் நாடுகள் தங்களுக்கு உரிய கொள்கைகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அமல்படுத்த முடியாமல் போயிடும். ஆகவே we need to rework in the forums like the UN and also in institutions like the World Bank and the IMF and WTO. We need a big policy debate on the restructuring of international economic relations, on the revisiting of the respective role of the state and non-state agencies. I won't reduce it only to state and market. It is one instrument. There are other ways of conducting economic activity than just markets. So cooperative organizations, other forms are there. So for a multi-structured society, multi-structured economic organizations, where there is private sector, there is cooperative sector, there is state sector, in the madri oru pluralist economy nokki povadhu avasiyam. Pluralism is necessary not only in politics but also in economics. This is the lesson that the pandemic is teaching us. Thank you. சார், ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. சில கேள்விகள் இருக்குது சார், அதை நான் கேட்குறேன். இது கியூபா வடகொரியா பொருளாதாரத்தை கம்பேர் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கியூபா வடகொரியா ரெண்டு பொருளாதாரத்தையும் ஒரு கம்பேரிட்டிவாக உங்கள் வியூவில் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் கேக்குதா? சார் கேக்குதா? சார் சார் கேக்குதுங்களா? சார் கேன் யூ ஹியர் மீ? சார் ஹலோ, சார் கேக்குதா? சார் சார் மியூட்ல போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் கேக்குதுங்களா? சார் சார் கேக்குதா? சொல்லுங்க. அதான் சார், அதாவது கியூபா வடகொரியா பொருளாதாரத்தை பத்தி உங்க கருத்தை கேக்குறாங்க சார். சீனா வடகொரியாவா? கியூபா, கியூபா வடகொரியா. சி, வடகொரியா ஒரு டிஃபரண்ட் கேட்டகரி altogether. என்ன ப்ராப்ளம்னா, வடகொரியா பத்தி அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது இல்ல. மேலை நாடு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. மேலை நாடு இன்ஃபர்மேஷன் சம்மபிட் இன்ஃபர்மேஷன் சம்மபிட் இன்ஃபர்மேஷன். But definitely when the vada korea will not be a model that I would like to follow. Okay, main la solidra enak vandha vada korea appadla irukku, but cuba is a different matter altogether. See, cuba vandha vada korea irukku, they are all small countries. So while we can look at some of their achievements or their problems, they are not really applicable to like India. So cuba pathuna positive a pesala indha perundathu edukondalum sari. பொதுவாக அவங்க இஃப் லுக் அட் தி பாப்புலேஷன் டாக்டர் ரேஷியோ, கியூபா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாப்புலேஷன் டாக்டர் ரேஷியோ இன் தி வேர்ல்ட், தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் பர் பாப்புலேஷன். சிமிலர்லி இந்த பெருந்தோட்டத்தில் கூட தே ஹவ் ஹெல்ப்ட் அவுட் செவரல் அதர் கண்ட்ரீஸ். தே ஹவ் மேட் சிக்னிஃபிகன்ட் அட்வான்சஸ் இன் பயோமெடிக்கல் ரிசர்ச் அண்ட் திஸ் இஸ் லாங் கண்டினியூவிங் ப்ராசஸ். டிஸ்பைட் நீங்கள் யோசிக்கணும், ஹார்ட்லி 90 miles ஃப்ரம் ஃப்ளாரிடா, மயாமி கோஸ்ட்லேருந்து 90 miles, and under a boycott, economic boycott, which is now more than 60 years old, this tiny country, even after the collapse of the USSR and withdrawal of support from there and all that, 30 years now, has managed to survive, adapt,
and run a self-reliant economy. I won't say they're a rich country, they're not. But they're able to provide basic food, clothing and shelter to the population. They're able to significantly provide education. In India, I'm basically not. Cuba is able to ensure 12 years of free and compulsory education for all its children. We are still not able to do it in India. We have a very pathetic situation in relation to where we stand on the question of education, right? So, Andaman is still a thorough health, education, there is much to learn from Cuba. But remember, Cuba is a small country. So, India's problems are much more complex. So, what is Cuba? But there are lessons to be learned from Cuba. And one of the important lessons is the importance of a strong public sector in the area of health, a strong state's commitment to education. See, Tamil Nadu is a very important thing. We have to do this. 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 So, நம்ம வந்து கல்வி கொடுப்பதுல என்ன நமக்கு வந்து ஒரு இன்டிஃபரன்ஸ் இருக்குன்னா நல்லா படிக்க வராத ஒரு இந்த சாதி சமுதாயத்துல கொடுமைகள் இருக்கு பாருங்க. ரொம்ப கொடுமை. இது வந்து காஸ்ட்டை ஒழிக்காம நாட்டை சரி பண்ண முடியாது. இந்த காஸ்ட் ஹைரார்கி, காஸ்ட் சிஸ்டம், காஸ்ட் ஆப்ரேஷன், இவ்வளவு முற்போக்கு பேசுற தமிழ்நாட்டுல இன்டர் காஸ்ட் மேரேஜுக்கு கொலையே நடக்குது. ஸோ வி கான்ட் சிம்பிளி லுக் அட் எகனாமிக் இஷ்யூஸ். ஸோ எக்கானமி, சொசைட்டி, கல்ச்சர், பாலிட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மெனி மெனி எக்ஸ்பீரியன்ஸஸ் லேர்ன் ஃப்ரம் நாட் சிம்பிளி அ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் கியூபா ஆர் மேபி நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் சம் அதர் கண்ட்ரி. ஸோ ஐ வில் நாட் என்டோர்ஸ் எனி ஒன் கண்ட்ரி. ஐ ஒன்லி சே வி கேன் லேர்ன் ஃப்ரம் மெனி கண்ட்ரிஸ். ஓகே ஓகே சார், ஓகே சார். சார், அனதர் கொஸ்டின் சார், இது ஒரு யூஷுவல் தான். சம் ஸ்டேட்ஸ் ஹேவ் ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்டேட் ஜிஎஸ்டி ஷேர் with the center. Why do this mismatch happen? How these can be solved? Right. In fact, the issue is not mismatch. The issue is government of India has failed to implement the Sovereign Act passed by Parliament, whereby the government of India is obliged to provide state governments compensation for a period of 5 years for the loss in GST estimated based on a certain rate of growth of revenue. 14% rate of growth of revenue estimate panni shortfall vandu government of India is supposed to make up. Adha or cess potanga cess la irundhu kudukala compensation panna solranga the act of god. COVID is an act of god, so we are not obliged to pay. So that kind of reasoning will not be acceptable in a constitutional court. So it is not about some states having mismatch. It is about government of India reneging on its obligation to meet its sovereign commitment under the GST Act. But I think this is a matter of politics. I don't want to say it here. I don't want to say it here. I don't want to say it here. My case is not the state government don't mismanage. They may also mismanage their economy. But GST Act provides categorically. One ambiguity is not categorically. I'm saying that central government is compensated. One of the things is the fact that all the state government is not right. It's not right. Other state authority can deal with it on its own merits. Right now, the main culprit, I'm sorry to say this, in a forum like this, is the government of India. On this issue, on this specific issue, on the specific issue of GST compensation, government of India has fallen. Nandring, sir. Nandring, sir. Mudichikon, sir. Nandring, sir. Vanakkam, sir. Vanakkam, sir. No. Okay. Okay. சார், எக்ஸிட் பண்ணுறேன் சார். ஓகே.